Yogi Ram Suren Kumar Jai Kundaya Yogi Ram Suren Kumar Yogi Ram Suren Kumar Yogi Ram Suren Kumar Jai Kundaya Yogi Ram Suren Kumar Yogi Ram Suren Kumar Yogi Ram Suren Kumar Jai Kundaya Yogi Ram Supriyam Sanat Pamare Yogi Ram Sudhan Kumar Yogi Ram Sudhan Kumar Sir Gundaya Yogi Ram Sudhan Kumar Yogi Ram Sudhan Kumar Yogi Ram Sudhan Kumar Sir Gundaya Yogi Ram Sudhan Kumar Yogi Ram Sudhan Kumar Yogi Ram Suren Kumar Jaya Kundaya Yogi Ram Suren Kumar Yogi Ram Suren Kumar Yogi Ram Suren Kumar Jaya Kundaya Yogi Ram Suren Kumar Yogi Ram Suren Kumar Yogi Ram Suren Kumar Jaya Kundaya Yogi Ram Suren Kumar Yogi Ram Suren Kumar Yogi Ram Suren Kumar Jai Guru Raya Yogi Ram Suren Kumar Yogi Ram Suren Kumar Yogi Ram Suren Kumar Jai Guru Raya Yogi Ram Suren Kumar Yogi Ram Suren Kumar Yogi Ram Suren Kumar Jai Guru Raya Yogi Ram Suren Kumar Yogi Ram Suren Kumar Yogi Ram Suren Kumar Jai Guru Raya Yogi Ram Suren Kumar Yogi Ram Suren Kumar Yogi Ram Suren Kumar Jai Guru Raya Yogi Ram Suren Kumar Jai Guru Raya. Namaskar Amma. Thank you so much for being here. Namaskar everyone. முதல்ல வந்து டாக்டர் அலி அப்பன் அண்ட் சிவா சார் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் for arranging and bringing Amma here. And then I would like to express my humble gratitude to our Master Sasi Dwey and the Master and Brother. So, I feel really very special. Only of course, Amma taking the time to be here to give divine blessings to all of us. So, that is good. You know, yes, special na, last year when we went to Tiruvannamalai, Yogi Ram Suren Kumar Ashram, Amma asked me whether if we are chanting at our place. I said I will do chanting, but number two is only chant in your army clarity. Then Amma said, you all must do. Bandone, Aditha week, I told Anu Master, and then Aditha Varane, Anda Varane, Aramishtam, chanting Aramishtam. And every Monday, number class, Army, Vinyani, we can do to Yogi Ram Suren Kumar Ashram. So, Mother of the Amma on the Sunday, Varada, Monday, So, Marvel, Mother Anu was நம்ம மண்டே தான் அங்கே சாங் பண்ணுவோம் ஆனால் அவங்க பாருங்க அம்மா இன்னைக்கு மண்டே வராங்க இன்னும் என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு அம்மாவோட சேர்ந்து நம்மளும் வந்துட்டு யோகி ராமகுருக்கு மேலே சாண்டி வந்து செய்யணும்னு சொல்லும் போது அதுவும்
ரொம்ப சொன்னாங்க அம்மா வந்துட்டு ஏப்ரல் மார்ச் வந்துட்டு மலேசியா வராங்க. நான் மனசுல நினைச்சேன் சரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட யோகா மேக்ஸ்லாம் வந்துட்டு எங்க இருக்கப்போ அங்கே போயிடுவோம். அடுத்த வாரம் வந்து சிவாஸ் ஒரு நியூஸ் சொன்னாங்க அம்மா வந்து உங்களுக்கு கமிங் டு அவர் பிளேஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரிப்பீட் செஷன் வந்து இருக்கு பாருங்க. தேங்க்யூ சோ மச் அம்மா ஃபார் பீங் ஹியர் அண்ட் அம்மா இஸ் த லாங்கஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் டிசைபிள் ஆஃப் பகவான் விஜய் ராமசுவர் குமார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கூட்டிட்டு போனா அதுக்கு இன்னொரு பெரிய காரணம் உங்க பகவானோட கருணை அண்ட் அவங்களோட லவ். இங்க வந்து அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் திருவண்ணாமலைக்கு போனது வந்து லாஸ்ட் இயர் தான் போனேன். அதுவும் என்னோட டீச்சர் கூட போனேன். அண்ட் திருச்சியில லேண்ட் பண்ணோடனே அவங்க என்கிட்ட கேட்டாங்க நம்ம திருவண்ணாமலைக்கு போகலாம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நான் எதிர்த்தா சொன்னேன் சரி அப்பா அப்பா அப்படின்னு சொன்னேன். எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே அப்படின்னு நேரா போய் திருவண்ணாமலையில லேண்ட் பண்ண முதல் இடமே யோகி ராமசுவர குமார் ஆசிரமம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆசிரமெல்லாம் சுத்திட்டு வந்துட்டோன்னு அம்மா அப்பதான் வராங்க, ஈவினிங் வராங்க. அந்த சைடு வந்து ஒரு கச்சேரி மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப அம்மா அங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வி பை பகவான்ஸ் கிரேஸ் நம்மள அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு ஒப்பந்தி தந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆசீர்வாதமும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நேரா வெளியே நேரா வெளியே திரும்ப திருச்சிக்கு வந்து அவங்க ஏன் போனோம்னா டீச்சரோட பிரணயமான மெடிடேஷன் கிளாஸ் புக்ஸ் வாங்கிட்டு போவோம். ஐடியாவே இல்ல திருவண்ணாமலைக்கு போவோம் பகவானோட ஆசிரமம் போவோம் அம்மாவை பார்க்க போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் அம்மா கேட்டு சக்தி யோகா ஆசிரமம் அண்ட் வருஷம் வருஷம் ஒரு சக்தி யோகா ஹாப்பி Firstly, I will just share a bit about how I got connected with Amma, Yogi Ramsurat Kumar. Rumba naalukku munadi na yoga practice sonna practice panuven appa doctor Kari Ibrahim da inga sonna ipo da enakku guru illa appadine appa doctor Kari Ibrahim sonnaga Yogi Ramsurat Kumar oru guru irukanga நீ அவங்க கிட்ட வேண்டிக்கோ அவங்க வந்து அவங்க வந்து அவங்க குரு குரு தேடி 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 போனவங்க அதனால அவங்களுக்கு உன் மனசு புரியும் நீ அவங்க கிட்ட வேண்டிக்கோ அவங்க உனக்கு ஒரு குரு கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க அப்ப சொல்ல பிரக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா வந்து மனசு எஸ்கே பாருங்க. சோ ஃபார் மீ ஐ ஃபவுண்ட் மை குரு டு பகவான் யோகி ராமசுவாமி சொல்லிருக்குமார். அப்புறம் அப்படியே இருக்கும்போது லைக் ரிவ்யூ போகுது 2017 திருவண்ணாமலை போயிருந்தேன் நம்மளுக்கு ரொம்ப நாள் தெரிஞ்ச ஒரு அப்பா மாதிரி அவங்க உட்காந்து ஒரு அரை மணி நேரம் அழுந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி லைஃபே மாறிச்சு. லைஃப் சேஞ்ச் ஆஃப்டர் திருவண்ணாமலை. இது வந்து நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய லைஃப் சேஞ்ச் ஆஃப்டர் ஐ வென்ட் டு யோகி ராம்சுரன் குமார் மோதி. அதுக்கப்புறம் அவங்களோட பிரசன்ஸ் வந்து நம்ம எப்பயுமே ஃபீல் பண்ணுவோம். அவங்க எப்பயுமே நம்ம கூட இருக்காங்க. நிறைய கடந்து வந்து 2000 போன வருஷம் நான் முதல்ல கூட ஜெயிக்கிறேன் அதுதான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் அண்ட் அவங்களோட பிளெஸிங் இல்லாம இது எதுவுமே நடந்திருக்காது. போன வருஷம் பிப்ரவரியில நானும் ஜெயோ திருச்சிக்கு புக்கு வாங்க போனோம். ஆனா அந்த நேரத்துல எனக்கு ஒரு வெர்ச்சுவல் கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து திருவண்ணாமலையில இருக்காங்க. அவங்க வந்து திடீர் பார்த்தா என்ன பாக்குறதுக்கு திருச்சி வந்தாங்க. அவங்கள பார்க்கணும் ஏர்போர்ட்ல பார்த்து இருந்தோட என்னப்போ என்ன ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் வெரி கனெக்டட் டு யோகி ராமசுவாமி குமார். என்னப்போ அவங்களே வந்து நான் வந்து உனக்கு ஏர்போர்ட்ல பார்க்க வந்துட்டேன் நீ என்ன வந்து அங்க பார்க்க மாட்டேன் கேட்ட வந்து என் இடத்துல பார்த்தோன்னு எனக்கு அதுதான் தோணுச்சு.
அவங்களை கூட்டிகிட்டு நேர காடியேறி நேர அங்க போயிட்டு கர்ப்ப தங்கதே வந்து ஜோதி ராமசுரன் குமாரோட சமாதியில அங்க போயிட்டு அவங்க சமாதி கொண்டு உத்தரவாணி அவங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு நீங்க எங்க ஒரு சக்தி அவங்க தொடக்கணும் அப்படிதான் வந்து the best thing is அப்படி நினைச்சிட்டு சுரத்குமார் அவங்களோட பெரிய ஜெனரோசிட்டி குரு அதுதான் கொடுத்துருப்பேன் நீங்க எல்லாரும் அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளே வந்து சாட் பண்ண சொல்லல நம்ம மண்டே கிளாஸ் சாட்டிங் ஸ்டார்ட் பண்ணது தென் ஒன்ஸ் அகேன் அம்மா இஸ் ஹியர் இட்ஸ் ஜஸ்ட் லைக் a miracle 14 months ago is the first time we met her now she is already here in our studio அவங்களோட ஆக்சுவலி அவங்க வந்து சைல்ட் லைக் நிறைய விஷயம் இருக்கு ஆனா நீங்க எல்லா விஷயமும் சொன்ன நிறைய கருத்து இதாயிருக்கும் பட் ஷி இஸ் ஆக்சுவலி லைக் a child she is as pure as a child thank you amma for coming over okay குமாரம் முதல்ல இஷ்டமா நம்ம என்ன பண்ணணும் சாண்டிவா எத்தனை என்ன நீங்களா என்ன ஏன்னா எனக்கு வந்து ஜோதி பகவானுடைய ஜோதி சொல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆனந்தமும் கிடையாது சொன்னாங்க அப்படி பலவாறு பக்தி பகவான் இருக்கிறது சுவாமி சொல்வர் அவர் கூப்பிடாம யாருமே அவருடைய சங்கத்துக்கு வர முடியாது இப்ப அவர் கூப்பிட்டதுனால உங்களுக்கு எல்லாரும் அவருடைய சன்னதியில கூடிக்கணும் இந்த சன்னதியில நம்ம கூடி இருக்கிறதுங்கிறது அவருடைய சக்திய இருக்கு இந்த சக்தி எப்படின்னாக்க நம்ம மனசுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ என்னென்ன கஷ்டம் இருக்கோ என்னென்ன பிரேயர்ஸ் இருக்கும் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அத்தனைக்கும் ஏதோ ஒரு நமக்கு ஒரு இம்மீடியட் ஒரு நீட் இருக்கு எல்லாருமே
அதை வந்து அந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸை கொடுத்ததுக்கு தான் அவர் கூப்பிடுறார். அதனால அவர் கூப்பிட்டு வந்தார். நீங்க எல்லாரும் நீங்க வந்துட்டு எல்லாருமே அவர் கூப்பிட்டு வந்துருவாரு. நம்ம மனுஷனா தேர் ஆர் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பட் இட் இஸ் ஹீ ஹூஸ் கால் யூ ஆர் ஹியர் ஒன்லி டு கிவ் ஈச் ஒன் ஆஃப் யூ எ ஸ்பெசிஃபிக் பிளேஸ். எப்படின்னா நீங்க இந்த இது முடிஞ்ச பிறகு நீங்க இந்த இதோட நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது யூ வில் பி ஏபிள் டு சி த இஃபெக்ட் ஆஃப் திஸ் சக்சன் இஃபெக்ட் ஆஃப் திஸ் நாமா சாந்தி அப்பான் யுவர் லைஃப். அதனால பகவான் கூட்டு நம்ம எல்லாரும் இந்த இடத்துல கூட்டியிருக்கோம். அது வந்து இட் இஸ் சர்விங் அ கிரேட் பர்பஸ் இன் எவ்ரிபடிஸ் லைஃப். இதனால உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும், கைடன்ஸ் கிடைக்கும், எல்லாத்துக்கும் மேலே ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இந்த மூணு கிடைக்கிறதுக்காக தான் பகவான் கூப்பிட்டு எல்லாருமே நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கீங்க. So much of life is ahead, yeah, very promising life. And எல்லாமே அந்த உரிய நேரத்தில் இந்த மதியங்கள்லாம் நமக்கு வாழ்க்கையில கூட்டி நம்ம ஒரு இன்னும் சிறப்பாக ஏதோ ஒரு கிடசில் தூக்கி வைப்பாங்க. ஏன்னா அப்படி கொடுக்குற தெய்வம் நான் வந்து நிறைய மந்திரம் சொல்லியிருக்கேன். கைப்ப ஆரம்பத்திலேயே எத்தனையோ மந்திரம் ஓஷியா என்னென்னமோ மக்களுக்கு என்னென்னமோ உபாசனை எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மந்திரம் வந்து அவ்வளவு பெரிய தொண்டு செயல்படுறது பாஸ்டா நமக்கு ரிசல்ட் கொடுக்குறது. இது ரொம்ப ஒரு பாஸ்ட் ஏஜ்லயே நமக்கு இப்ப நடக்கிறது. இந்த பாஸ்ட் ஏஜ்ல அவரோட நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு கை மேல பதவி கிடைக்கிறத பார்க்கலாம். இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே இருக்குன்னு தெரியல. இருக்கிறவங்க இருக்கீங்களா? தெரியும் ரைஸ் யுவர் ஹேண்ட். சோ டு many of you to say one I cannot tell because I go to his son. ஏன்னா ஒருத்தர் வந்து அவருடைய நாமத்தை யோகி அம்சமான நாமத்தை அவர் கொடுக்கணும்னா அவர் வந்து எவ்வளவு பெரிய அத்தாரிட்டியா இருந்தாலும் அதை கொடுக்க முடியும் இல்லையா. அந்த அத்தாரிட்டி எதுனா சுவாமி சொல்லுவார், ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த பிச்சைக்காரர் வந்திருக்கான் அப்படின்னு. அதனால என்ன நம்ம கேட்டாலும் நமக்கு மனசுக்குள்ள எத்தனையோ இருக்கும். அதை நம்ம என்ன கேட்டாலும் அவர் சொல்லுவார், இந்த பிச்சைக்காரர் வந்து ஒரு கல்பம் தரும், ஆனா ஒரு வித்தியாசம் வந்து நீங்க கேட்கறது உங்களுக்கு நல்லதா அமைஞ்சாதான் தெரியும். நீங்க கேட்கறது வந்து உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கணும்னா தரமாட்டேன். அப்போ அந்த நேரத்துல அதை வந்து கிரேஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. நாட் கெட்டிங் வாட் யூ வாண்ட் இஸ் கிரேஸ். பிகாஸ் இட் யூ கெட் இட் இட் மே ப்ரூவ் டு பி ஹார்ம்ஃபுல் டு யூ. அதனால உங்களுக்கு நான் என்ன நீங்க என்னோட நாமத்தை சொல்லும் போது என்ன உங்களுக்கு கிடைக்கிறதோ அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய அருளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால நம்ம எல்லாரும் இங்க கூட்டிட்டு இருந்ததுனால அருள் வேணும் இல்லையா. நமக்கு வாழ்க்கையில நினைச்சு பாருவோம், can we live without help from the divine? Can we live without guidance from the divine? Can we live without protection? Yeah. இந்த மூணு வந்து லைஃப்ல ரொம்ப 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 அவசியம். இந்த மூணு நமக்கு கிடைக்கணும்னா, suppose I have somebody, I have a physical being who can give all the three, I have to be with him all the time. I have to go to his place and be with him all the time. அது கூட இட் மே ப்ரூவ் டு பி எலிட்டில் டிஃபிகல்ட். ஏன்னா நமக்கு வந்து வி நாட் ஏபிள் டு கெட் அ சான்ஸ் டு கோ தேர், இட் மே இன்வால்வ் சோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ். பட் வென் யூ கால் அவுட் த நேம் ஹி இஸ் இன்ஸ்டன்ட்லி பிரசன்ட் அண்ட் ஹி டசன்ட் வாக் வித் யூ, ஹி டசன்ட் டாக் டு யூ. நமக்கு நம்ம கிட்ட ரொம்ப பேசினே போட்டு வேணா இல்லையா, குவாய்டா இருந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்டு நமக்கு உதவி செய்யறது தான் வேணும். யூ நீட் ஹெல்ப் அண்ட் வி நீட் சம்மன் ஹூ டசன்ட் நாப்லா டுவர்ஸ் ஆல் த டைம் அட் சேம் டைம் ஹூ வில் டூ த நீட். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து கூப்பிட்ட நேரத்தில் ஒரு பெரிய கம்பெனினா கிவிங் அஸ் ஹெல்ப் கைடன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்னா இந்த நாம் சொல்லணும். நாமும் எதுக்குன்னா நமக்கு
It also gives an inner transformation. The miracles are miracles. The miracles are here. In the miracles, they all the matter. The highest miracle is miracle of transformation. And we get inner transformation and outer transformation. Outer transformation, and I said, suppose I want something from him, and then I keep praying, and then I keep chanting his name, and then we get it. Okay. It is outer transformation. Things will arrange themselves in such a way that you get what you want. அதுவே பெரிய விஷயம். அதுக்கு மேல என்ன பண்ணணும்னா, அந்த நாம நமக்குள்ளேயும் இட் கிவ்ஸ் லாஃப்டி தாட்ஸ். நமக்கிட்ட இப்போ வேண்டாத எண்ணங்கள் எல்லாம் எடுத்து, அன்வான்டெட் திங்ஸ் எல்லாம் எடுத்து, நமக்கு உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ரிஃபைன்மெண்ட் இன் திங்கிங், ஒரு ரிஃபைன்மெண்ட் இன் டாக்கிங், ஒரு ரிஃபைன்மெண்ட் அண்ட் எஃபிஷியன்சி இன் அவர் ஆக்ஷன். இதெல்லாம் இந்த கலியுகத்தில் என் நாமத்தை சொன்ன மாதத்துல கிடைக்கிறதுனா நம்ம எவ்வளோ பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சாதான் அது அனுபவிக்க முடியும். ரெண்டாவது ஒரு குருங்கிறவர் என்னன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீபதே. குரு வந்து சாட்சா பரபிரம்மம். இந்த பரபிரம்மங்கிற தத்துவம் என்னன்னா சுப்ரீம் டிவினிட்டி, எல்லாத்துக்கும் மேலே. இந்த சுப்ரீம் டிவினிட்டி நம்ம என்ன பண்ணணும்னாக்க, ரமணாவோட லாங்குவேஜை பார்த்தோம்னா, இட் இஸ் கால்ட் பியோர் அவேர்னஸ் ஆர் கான்சியஸ்னஸ். அந்த பரபிரம்மன் வந்து படைக்கும் பொழுது பிரம்மாவா எடுத்துக்கிற உருவம், அதை ப்ரொடெக்ட் பண்ணும் பொழுது அவர் விஷ்ணுவா எடுத்துக்கிற, அதையே அவர் டிஸ்ட்ராய் பண்ண வரும் பொழுது சிவனா இருக்கிற, ருத்ரன் ஆயிருக்கிற. இட் இஸ் ஒன் டிவினிட்டி தட் பிகம்ஸ் த கிரியேட்டர், த ப்ரொடெக்டர் அண்ட் த டிஸ்ட்ராயர். அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனை வச்சுட்டு நம்ம ஒரு பேர் வச்சுக்கிறோம். விஷ்ணு பிரம்மா, விஷ்ணு சிவன் எல்லாம் பேர் வச்சுக்கிறோம். நான் இந்த கலியுகத்தில் நமக்கு பிரத்யட்சமா ராமரோ கிருஷ்ணரோ வரமாட்டாங்க. எதாவது வந்தா நம்ம கொஞ்சம் பயந்துக்கணும், ஏதோ ஒரு ட்ராமாலே வந்துட்டாரு அப்படின்னா. அதை வந்து நமக்கு நிறைய பேருக்கு we have no idea what God is. We have not seen him. We have no idea how he will be, how he can help us. ஏதோ நமக்கு ஒரு பெரிய நீர் வரும்பொழுது ஒரு பிரஷர் டெவலப், அதன் இமீடியட்லி வி ஸ்டார்ட் பிளே. அப்போதான் நம்ம பிளே பண்ணுறோம், அப்போ தான் வி மேக் கான்டாக்ட் வித் காட். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து என்ன பண்ணுறது, யார்கிட்ட ப்ளே பண்ணுறது, ப்ளே பண்ணால் கிடைக்குமா கிடைக்காதா, நீ ப்ளே பண்ணலாமா கூடாதா, எத்தனையோ டவுட்ஸ் வரும். அதனால் நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாம யோகி ஆசை நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. யூ கேன் டேக் இட் இன் த பியோர் சயின்டிஃபிக் ஸ்டெப். யோகிஜி என்ன சொல்லுவாருன்னா, இதை குட்டிட்டு இந்த டெஸ்ட் யோகன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தார். எங்க வேணா அந்த உலகத்துல எந்த மூலையில வேணாலும் இருந்தோம், அந்த இடத்துல இந்த நாமத்தை சொல்லி கூப்பிடணும், அங்க உங்களுக்கு இம்மிடியட்டா ஹெல்ப் கிடைக்கிறதா இல்லையா, யூ கேன் சீ ஃபார் யுவர் செல்ஃப். அண்ட் இஃப் யூ திங்க் தட் யூ ஆர் பெனிஃபிட்டிங் தென் கண்டினியூ, ஆர் யூ நாட் யூ ஹீல். நான் மெயினா இது பண்ணேன்னா, இந்த நாமத்தை நம்ம எடுத்து போய் கொடுத்துடணும். அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணிக்கிறாரோ அவங்கவுங்களுடைய பாட்டியை பொறுத்து. ஆனால் இந்த நாமத்தோட பெனிஃபிட் நமக்கு தெரியறதுனால இதை கொண்டு அவர் ஏற்கனவே அதை இனிஷியேட் பண்ணிட்டார். இட் இஸ் அன் இனிஷியேட்டட் நாமா, இனிஷியேட்டட் இந்த யோகி நாமத்தை யூஸ். அதனால் யார் வேணால் அந்த நாமத்தை எடுத்து நம்ம சொல்லலாம். உங்களுக்கு ஒரு இம்மீடியட் ஒரு நீட் வருது, ஒரு எமர்ஜென்சி வருது, ஜஸ்ட் ஃபாலோ தி சேம் த்ரீ டைம்ஸ். I say, Swami, please help me, please help me, conceive of that. I'm challenging you. Now, I'm not imposing anything on you people. I'm just telling you, take this nama and see from yourself that it works on you. Other than the solla, 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 we can also see how the inner transformation occurred and how the outer transformation occurred. Rather than the inner transformation, theriyaruvanga. அவுட்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக, இப்போ எனக்கு சட்டுன்னு ஒரு கொஞ்சம் பைசா வேண்டியிருக்கு, இல்லை நான் வந்து ஐ ஹேவ் டு கோ டு சம் பிளேஸ் அண்ட் ஐ ஹேவ் நோ வீக்கு, அந்த விஷயம் யோகிலான்ஸ் இருக்கும், நான் கிடைப்பாக கேட்டு யோகிலான்ஸ் இருக்கும், சம் வழியில் இருக்காங்க ஸ்டாஃப் அண்ட் சேஃப்டி கேட்கணும். ஐ வில் டேக் டு டே.
anything for that matter, any number of prayers, if they are good for you and if they are suitable, you will do it immediately. அப்படியெல்லாம் டிராக ஆரம்பிச்சதுன்னா யூ கேன் பி ஷோர் தட் இஸ் சம்திங் தட் ஹீ இஸ் ஹெசிடன்ட் அபவுட் அப்படின்னு அர்த்தம். அதனால நான் இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, இந்த கலியுகத்துக்கு எல்லா சாஸ்திரங்களும் எதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா, நாம் கலியுகத்துக்கு நல்லா நீங்கள் வேறு ஓடி ஓடி போய் ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல பூஜை பண்ணுறது, அந்த இடத்துல அதெல்லாம் வந்து எங்களுக்கு பைசா இருக்கணும், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு டைம் கிடைக்கணும், அங்கே போன பிறகு நமக்கு அதை எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கணும், எத்தனையோ இண்டிபெண்ட்ஸ் ஸோ மெனி திங்ஸ். வீட்டில் உட்கார்ந்த இடத்துல ஒரு நாம பூஜை ஹீல் கோயிங் கம்ப்ளீட் ஹெல்ப், எது பெட்டர் நினச்சி பாருங்க. ஒரு உடம்பு வந்தால் ஓகே இப்பான் சாம்பிங் 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 ஹெல்ப் கடவுளோட எண்ணம் வரதே தெரியாது, கடவுளோட அது வந்து இன்னுமே பெரிய பெரிய தெரியாது. அதனால யார் படிக்கிற கல்யாணம் ஸ்டூடெண்ட் இந்த காலேஜ் working woman or man, like a housewife, if you are a sportsman, and any seed with it. Okay, no way of numbering. Another? I think I can learn what to play in church. Can you think of this? Oh, wait. I'm not going to be holding you, I am coming here with the idea of helping you all in this modern world where there are so many, and once you step out of it, there are so many challenges. And we will see at every level how this Rama helps you, because you only live in a pale land, you don't get it in a pale land, and the Rama is only Nami. அப்படி எங்களுக்கு சொல்லி ஜோதி இல்லை, நாமனாலே நாமிடம் இந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அந்த க்ஷணமே யோகி ராமசரகுமார் இஸ் பிரசன்ட் இன் சைடு, ரொம்ப குவாய்டா இருக்காரு, உங்களை ரிப்போர்ட் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன், ஆனா நீங்க எந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு இம்மீடியட் தேவையா உடனே கொண்டு கொடுப்பார், இல்லை அது வேற மாதிரி அப்படின்னாக்க உங்களை வந்து திசை கிடைக்கும், அதாவது யூ கைடு உங்களை ஐப்பார். Please be with them, take care of them, and then do the right thing for them. Immediately, he will do that. You will see how they are protected. Otherwise, somehow or the other, he will let you know how your children are being protected. Not at every level, be it in office or at home. Every word that you do,
there are two things you have to do. Swami is already a very care. And they are the poor one of the family. And the man's not in order. My body, and in order. But the body of this, and the Pathama, or the Chetama, why face our modern, my love, and the end of the month. Number a dear and near one should be in a hurry to dispose of. Yet, before, your eyes must be able to see, your ears must be able to hear, your body must be able to move. How does it happen? Because of the breath. And the breath, who put the breath there? Are you breathing? Have you put the breath in you? Have you ever thought about it? Who created you? Who's Amma Appa? They is a person. But then, there are so many things which are beyond our imagination. So, now that in the Vodamba Guru, in the Vodamba life of hope, how many things he is sustaining your breath? Right now, you are not even aware, you are breathing. But your breathing is going on. Your circulation is going on inside. You have nothing to do with what is going on today. You are not even aware that such a thing is going on. Right? All these are going on because of his presence. The supreme divinity, to consciousness. I am conscious of you all and you are conscious of me. This is consciousness. The consciousness is intelligent. You will see, oh, this is a lady, she is my friend, this is a man, he is from this day. No, we come to know so many things to intelligence. So we need consciousness and intelligence. Under consciousness, intelligence is supreme level. Supreme consciousness, supreme intelligence. Again, I call all knowing, all pervasive, all powerful, all knowing. உள்ள வந்து இருக்கிற கான்சியஸ்னஸ் தி சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் தி ஆல்மைட்டி அது வந்து என்னன்னா தி மினிட் யூ கால் அவுட் தி நேம் இட் இஸ் பிரசன்ட் இன் தட் ஃபார்ம் தி சிவா பேர் சொன்னீங்கன்னா தி ஃபார்ம் உள்ள உட்காந்து அந்த ஏன்னா அது வரையில என்னவா இருக்குன்னா ஒரு விட்னஸா மட்டும்தான் இருக்கு அது எல்லாத்துலேயும் இருக்கு எறும்புல இருக்கு வீட்டுல இருக்கு மஸ்கிட்டோல இருக்கு வேர்ம்ல இருக்கு ஸ்டோன்ல இருக்கு முட்டுல இருக்கு பறவைகள்லாம் இருக்கு விலங்குகள்லாம் இருக்கு அது இல்லாத இடமே கிடையாது அது இல்லாத பிரச்சனையே கிடையாது அப்படி இருந்தும் உலகத்துல எவ்வளோ ஒரு தொலை நடக்கணும் எவ்வளவு அட்ராசிட்டிஸ் நடக்கணும் நமக்குள்ளெல்லாம் தெய்வம் இருந்தோம் அந்த காட் வை டசன்ட் ஹி ஸ்டாப் அஸ் ஃப்ரம் டூயிங் இட் And they know that all the people here, their very breath is rooted in the presence of the divine inside. Okay, but after that, there was divinity in the Leda Manama. And the Kapu Pani says, that is the Mahi. But here, that is the Mahi. If the Leda Mahi, the Guru of Atrocities and the Guru, if the Leda Mahi, 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 அந்த விட்னஸா இருக்கிற சைத்தன்யம் the minute you call out my name சிவா ராமன் கிருஷ்ணன் பூமியாம் சுபத்மா பண்ணினா அந்த க்ஷணம் அந்த விட்னஸ் கான்சியஸ்னஸ் இம்மிடியேட்டா பர்சனல் வர மாதிரி முருகா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த விட்னஸ் கான்சியஸ்னஸ் முருகனா உள்ள நிற்க எங்களால பார்க்க முடியாது ஏன்னா உங்களுக்கு உள்ள பார்க்கக்கூடிய சக்தி இல்லை உங்க மைண்ட் எப்பவுமே வெளியே வெளியே கொட்டியே எந்த கடை எழுதி என்ன வாங்கலாம் உங்களோட சண்டைக்கு போமா இவங்களோட சண்டை எவ்வளவு ஆயிரம் விஷயங்கள் எல்லாமே எங்க இருக்கு
நமக்கு வந்து இன்வெர்ட பார்க்கறதுக்கு தெரியும், ஆனா அவர் எங்க பிரசன்ட் ஆகிறன்னா இன்வெர்ட் இந்த இன்சைட் தான் இருக்கேன். யோகி ராம்சவர்மா இன்ஸ்டன்ட்லி பிரசன்ட் இல்லை, ஐ பி வெரி 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 இன்ஸ்டன்ட்லி ஹெல்ப் யூ கைட் யூ பர்ஃபெக்ட். இது வந்து நல்லா மனசுல பதி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பாருங்க, இது நடக்கலன்னா எனக்கு கேளு இப்போ பைக்கு இப்போ வந்து நம்ம பூர்வ ஜென்மத்தில் நம்ம பண்ணிட்டோம்னே நிறைய காரியங்களாம் பண்ணிருக்கோம். அந்த வேலை நமக்கு தெரியல, எல்லாம் பண்ணினாலும் நமக்கு தெரியல தெரிஞ்ச நம்மளே நம்மளே நம்மளை காலனி பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொன்று நினைச்சேன், நமக்கு இருக்கிற காட்ஸ் ஒன்றுக்கு ஒரு சத்தம் இருந்து சத்தம் இருந்ததுன்னா கடவுள் நம்மளோட என்னென்ன நம்மளோட காட்சிக்கெல்லாம் ஒரு சத்தம் இல்லாமல் மியூட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி அதே கடவுள் நம்ம பூமி ஜென்மத்தில் என்னென்ன பாபங்கள் பண்ணோம், என்னென்ன பிரம்மகாரிகள் பண்ணும்போது நமக்கு தெரியாமல் வச்சுருக்க அந்த மறதியும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனாலும் அது எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ஜென்மத்தில் நமக்கு இன்னுமே ஒரு காரியம் நடக்க போகிறதுக்கு உண்டாகும். இல்லை இப்போ ஒரு வீட்டில் காணவரும் ஆகா வீட்டு குழந்தைக்கு வேற எதுவும் நினைக்கிறது சில காரியங்கள் மாதிரி முன்னவே முடியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடவுள் உண்டு, இல்லை ஒரு வியாதி உண்டு, இது ஒரு வியாதி நம்மளாலும் சரி, இல்லை ஒரு காரியத்துக்கு ஒரு கடவுள் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா நீங்க போன ஜென்மத்தில் பண்ணியில ஏதோ ஒரு காரியம். இப்போ நாங்கள் வந்து ஒருத்தர் முன்னேறி விடாமல் பராமப்பட்டு பராமப்பட்டவங்களை கருத்துலே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏன்னா இந்த ஜென்மத்துல நாம முன்னேறி விடாம யாராவது ஒரு கருத்துலே இருக்கோம். எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் என்ன பாவம் முன்னேறி இருக்கணும், ஒரு ஜென்மக்கு ஒரு டிவியில போட்டு காமிச்சிருக்கேன். எல்லாமே எல்லாமே ஒரு சின்ன விஷயத்துல இருந்து மாட்டேங்கிறது தேடி வரும் கோபம் வரும் அது அம்மா அவரை சேர்ந்தா இருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு பையன் வந்து எல்லாத்தையும் நல்ல மார்க் சொன்னான், நான் மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் வராது அவனுக்கு, நான் சொல்லிக்கிறேன் மைல அவனுக்கு இல்லை, அவனுக்கு 45% தான் வரும். அவன் அப்பா எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தேன், அவனால படிக்க முடியாது, அவனுக்கு அந்த எதுவும் இல்லை. அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு முடிவுக்கு வர அந்த பையன் வந்து எக்ஸாமுக்கு போறச்சு அவரை போகவே தர கூடவே போய் அந்த பையன் உள்ள உட்கார்ந்து எக்ஸாம் எழுதும்போது இவன் வெளியே உட்கார்ந்து யோகி ராம்சவர்மா யோகி ராம்சவர்மா அந்த 3 மணி நேரமும் யோகி ராம்சவர்மார் பட் யூ சன் டு கெட் அ ஹவுஸ் போட் அங்க இருந்த மார்க்ஸ் கேம் த பாய் ஹட் காட் 85%. 45% முதல் 85% உனக்கு வேணா அது மாதிரியே அந்த நாம வந்து நமக்கு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி ஒரு அதாவது ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவ் ரொம்ப கன்யூசிவா நமக்கு எதம்மா என்ன பண்ணணுமோ அதை வந்து அந்த நாம பண்ணணும். நாம செய்ய வேண்டியதே அந்த நாமத்தையே நம்பிக்கை இருக்கேன். நான் இந்த உன்னோட நாமத்தை சொல்லி நீ கண்டிப்பா இதை செஞ்சுட்டேன். நம்ம யார் யாரையும் நம்புறாங்க, ஒரு டாக்ஸியில ஏறி விட்டாருங்க அந்த டாக்ஸி டிரைவர் உங்களை வந்து அந்த டெஸ்டினேஷன்ல கொண்டு விட்டுவான்னு நம்பிக்கை தான் இல்லை. ஒரு கடைக்கு போய் அங்க போய் ஒரு பொருள் வாங்குறீங்க,
என்னமோ உடனே அத்தனையும் நம்பி அந்த பொருளை வாங்கினாங்க. ரொம்ப ஒரு நாய் கேட்டுதான் தெரியாது என்னன்னு. ஆனா நாங்க ஆக ஒரு பிள்ளை உட்கார்ந்து கஷ்டப்பாயிரு எல்லாரையும் நம்புறோம். ஆனா நம்ம கடவுள்கிட்ட நம்ம நம்பிக்கையே வர மாட்டேங்குது. ஏன்னா டாக்ஸி டிரைவர் உங்களால பார்க்க முடியாது, ஒரு பணக்காரன் உங்களால பார்க்க முடியாது, பட் நம்மளால கடவுளை பார்க்க முடியாது. நம்ம எல்லாருக்குமே கடவுள்னா எப்படி இருப்பார், அவர் என்ன செய்வார் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. நம்ம பெரியவங்க வந்து கடவுள் வந்து கோவில் எல்லாம் இருப்பார், நம்ம கோவில போய் இந்த நிச்சய பூஜை பண்ணினா நமக்கு நல்லது, இந்த காரியம் பண்ணினா அன்னதானம் பண்ணா புண்ணியம், இப்படிலாம் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்க எல்லாம் இந்தியா பண்ணீங்கன்னா அந்த கோவில் இந்த கோவில் இந்த கோவில் இந்த பண்ணிங்கன்னா கேட்கறாரு. நீங்க எல்லா கோவிலுக்கும் போய் என்னென்ன தானம் இருக்கோ அதெல்லாம் பண்றோம், என்னென்ன பூஜை இருக்கோ அதெல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் கரெக்டா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அது நடக்கும் கண்டிப்பா. ஆனா எல்லாத்துக்கும் மேல ஈஸியா இருக்கிறதுன்னா அந்த கோவில் தகுந்த அந்த கோவில உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கே நீ யோகியாம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கோவில கரெக்டா அந்த கயிற்று போவாங்க, அந்த அச்சு எல்லாம் பண்ணி கொடுத்து அது ஒரு சிறப்பா ஒரு விஷயத்தோட வரும். எல்லாத்துக்குமே ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் தானே. நம்ம அந்த ஒரு நாமத்துக்கு சொன்னபோது யோகி ஆசிரிப்பானான்னு எந்த நாமம் சொன்னாலுமே அந்த தெய்வம் வந்து நாமத்தை சொன்ன மாற்றத்துல உங்களுக்குள்ள பிரசன்ட் ஆயிடும். இதை நீங்க சத்தியமா நம்ப உங்களுக்கு தெரியல அவர் உள்ள இருக்காரா இல்லை. ஏன்னா நம்ம மைண்ட் வந்து கிளவுட் வானம் வந்து ஸ்கை நல்லா இருக்கும் இருந்தால் கிளியரா இருந்ததுனாக்க அது எப்படி இருக்கும், நிறைய கிளவுட்ஸ் இருந்ததுன்னா சூரியன் கூட தெரியாது அவங்க பைட்டா சூரியன் கூட கரெக்ட் போகும். ஆனால் நம்ம மைண்ட் வந்து இட் இஸ் ஆல்ரெடி கிளவுடட் பை வேர்ல்ட்லினஸ் இந்த வேர்ல்ட்லினஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து தெய்வத்துடைய ப்ரெசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியல, இந்த சென்சிட்டிவிட்டி இல்லை. ஆனால் என் நாமத்தை சொல்ல 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 அதில் ஒரு ஆழம் வர வர என்ன பண்ணால் ரிமெம்பர் நீ எந்த நாம குருவனோட நாம சொன்னாலும் சிவனோட நாம சொன்னாலும் தெரியும், இல்லை விஷ்ணுவோட நாம சொன்னாலும் தெரியல, யோகி நாம சொல்றது மட்டும்தான் தெரியும். நீங்க ஒன்று மனசு வச்சுக்கணும் அது வந்து அல்டிமேட் காட், அதுதான் ஹையஸ்ட் பவர். அந்த பவர் தான் உங்க வாழ்க்கையை மட்டும் இல்லை எல்லோருடைய வாழ்க்கையை அதுதான் நடக்கிறது. நான் வந்து நாம சொல்றேன் அந்த நாம சொல்லும்போது என்னன்னா ஐ ஆம் இன் கான்டாக்ட் வித் த ஹையஸ்ட் பவர். அந்த பவர் என்ன that which created the whole cosmos, that which is running everybody's life, that which is running your own life generally. அந்த பவரோட அந்த க்ஷணம் நம்ம வந்து கனெக்ட் ஆகும். இது நீங்க மறக்கவே கிடையாது. நாம சொல்லிட்டே இருக்கிறோம், நாம சொல்லிட்டே இருக்கும்போது இந்த நாமம் வந்து இந்த நாமங்கிறது நாமி தான் அவருக்கு எனக்குள்ள பிரசன்ட் ஆகிட்டார், அவர் தான் வந்து என்னோட லைஃப்பை நடத்திருக்கார். ரெண்டாவது வந்து அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு வேலையில ஹெல்ப் பண்ணுவார், கைடன்ஸ் கொடுப்பார், ப்ரொடெக்ஷன் கொடுப்பார் அப்படிங்கிறதே நம்பணும். இல்லாத அவர் வந்து அல்டிமேட் காட் அப்படிங்கிறது என்ன என்னன்னா ஹையஸ்ட் பவர், ட்ரிமெண்டஸ் பவர் விச் இஸ் ரன்னிங் த ஹோல் காஸ்மாஸ். நினைச்சு பாருங்க, ஒரு சமுதிரத்தை நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன எறும்போட ஸ்ட்ரக்சர் நினைச்சு பாருங்க, எவ்வளோ இன்டெலிஜென்ட் டிசைன் இருக்கு. ஒரு சின்ன டைனி டைனி பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த இதுல நம்ம நிறைய பேர் எல்லாம் பார்க்கவே இல்லை, டைமே கிடையாது. நீங்க அதனால பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக பிளான் இருக்கும், குட்டி குட்டியாக ஒரு வயிறு தவிர எவ்வளோ தரவெல்லாம் கவனிக்கும், ஒரு ஒரு கவர்மே பார்த்துட்டாரு, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னா அதோட கிரியேஷன் அவ்வளோ எஃபிஷியண்டாக பண்ணுறது, அந்த கிரியேஷனுக்கு உயிரை கொடுத்து அது வளரவே இருக்கும்போது அதுல வந்து எவ்வளவு ஒரு டிசிப்ளினோட எப்படி ஒரு ஆர்டரோட அத்தனை பிளானட்ஸும் அத்தனை கேலக்சிஸும் இந்த சமுத்திரம் சமுதிரம் எப்பாவது ஒரு தரம் பொங்கல் மிச்ச நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சமுதிரம் வந்து அந்த கரையை தாண்டாது, ஏதோ சத்தியத்து கட்டுப்பட்ட மாதிரி புரியுதுன்னு பார்த்தீங்களே சமுதிரம் இது எவ்ரிடே ஸ்கூலே சொன்னாங்க ஆறு சொல்லி ஓடுச்சு அந்த வாட்டர் வந்து அந்த கரையை தாண்டது. அதே மாதிரி சன் வந்து எவ்ரிடே மார்னிங்
அவருக்கு கண்ணுக்கு தெரியலன்னா கிளவுட்ஸ் நிறைய இருக்கலாம், இட்ஸ் நாட் இட் கிளியர் மாட்டோம் இன்கம், பட் இஸ் நாட் டு பி சீன் பை த கிளவுட்ஸ். அங்கே மழை பெய்யுது ஏதோ ஒரு காரணமாக. இந்த நேச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒரு ஆர்டர் இருக்கும், அது எல்லாமே கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு வந்து அந்தந்த வேலையை செஞ்சு போயிட்டே இருக்கும். நாம் என்டர்டெயின் பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்கு மழை வர நேரத்தில் வெயில் கொடுக்கும், வெயில் வர நேரத்தில் என்ன ஆகும், இந்த ஃபால்ஸ் இருக்கும், ஏதோ மாறி மாறி மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த நேச்சரை பார்த்தீங்கன்னா அது அத்தனையுமே எதுக்கு பயப்படுறோம்னா பரப்புறோம் அதுக்கு பயந்து அது ஒன்றொன்று ஒன்றுன்னு ஒரு டிசிப்ளினர். நம்ம பிராக்டிஸ்லாம் ஒன்று ஒன்று மோதல்லாம் இல்லையே இல்லையா, பிராக்டிஸ்லாம் ஒன்று ஒன்று மோதல் அது இருக்கு தனியாக ஒரு ஆர்வம் இருக்குது, அது பாவம் அது அது அழகாக தானே சுற்றி இருக்கு, அது வந்து எதோடய தரமான மோதல் கிடையாது. அந்த மாதிரி நேச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்கும், அந்த டிசிப்ளின் படிக்கிறவங்களுக்கு இருந்தால் தான் எல்லா படிப்பும் நல்லா பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஒரு டிசிப்ளின் வேணும். இப்போ உங்க டீச்சர் வந்து கரெக்டா மணி எடுத்து காசுல இருந்து தரணும் அப்படின்னு, அப்புறம் அந்த காசு எடுத்துட்டு நீ கவனமா கேட்கணும், டாக்டர் இதெல்லாம் நீ படிச்சுட்டு வாங்கிக்கல அப்படின்னாங்க, அப்புறம் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு டீச்சர் கிட்ட மரியாதை இருந்தாதான் உங்களுடைய ரெஸ்பெக்ட் டீச்சர் விஜய் உங்களுக்கு எஜுகேஷன் வரணும்னா உங்க டீச்சரை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ் இந்த ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னாலும் உங்க லைஃப் பண்ணுவாங்க. எப்படி சொல்லுவார், அம்மா அப்பா ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்க எந்த காரியங்கள் பண்ணாலும் இருக்கிறாரு. அதான் உங்களோட பெற்றவரையா இருந்தாங்க, எவ்வளவு வேதத்துக்கு நீங்களை தாங்கிட்டேன் அப்போ அது அந்த அவங்க கூட இணைஞ்சிருக்கு அந்த வேலை, அவருடைய கூட ஆசீர்வாதம் இருந்ததுனால எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் இருக்கும். அதனால அம்மா அப்பாவுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும், அதே மாதிரி டீச்சருக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். ஏன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு சொத்தை பேச்சுல கேட்கலாம் கேட்கலாம் வேலை கேட்கலாம். ஆனா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து இந்த பேசிக் கல்ச்சரை டீச் பண்ணிக்கணும். அம்மா அப்பாவுக்கு மரியாதையோட வந்துருக்குது, டீச்சருக்கு மரியாதையோட வந்துருக்குது, இந்த மைண்ட் ஃபுல்லா ஒரு பாடத்தை படிக்கிறது, மைண்ட்ல எந்த வேலையை செஞ்சாலும் அதை கவனத்தை போட்டு பண்றது, இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு பழக்கி விட்டீங்கன்னா அந்த குழந்தைகளோட லைஃபே வந்து டிசிப்ளின் ஒரு அச்சீவரா இருக்கும். இல்லைன்னா என்ன வந்து மைண்ட் இப்படி போகும் அப்படி போகும், அந்த மாதிரி போகும் போது கான்சன்ட்ரேஷன் எதுவும் இல்லாமல் போகும். இப்போ வெவ்வேறு இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வரும் லைஃப்ல, அந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்ததுனாக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா, டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று இருக்கு அச்சீவ். யோகா நீ யோகா டீச் பண்ணா நீ சொல்றபடி அந்த கையை வைக்கணும் காலை வைக்கணும் இல்லையா, நீ கை இந்த பக்கம் வேணா அந்த பக்கம் வச்சாங்கன்னா மேல வச்சாங்கன்னா அப்ப அடுத்த நாளைக்கு யோகா கிளாஸ் கிடையாது. அதனால எது செலவரை நம்மளுடைய இன்றைய வாழ்க்கைக்கு டுடேஸ் லைஃப் வி நீட் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் தி டிவைன். அந்த பிளெஸிங்ஸ் ஆஃப் தி டிவைன் எல்லாருக்கும் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது, எல்லாருக்கும் விபாஷன் சமர்ப்பணம் அன்பு பூஜா விசந்த பொங்க வீட்டில் இருந்த இடத்துல கடவுளோட நாமத்தை அவங்க சொன்னோன்னா அந்த இடத்துல நாமி இஸ் இன்ஸ்டன்ட்லி பிரசன்ட், ஏன்னா நாமாவும் நாமியும் உண்டு தனித்தனி கிடையாது. உங்க பேரை சொல்லி கூப்பிட்டாக்க உடனே நீங்க திரும்பி பார்த்தீங்களா இல்லையா, ஒரு யாருக்கு ஒரு பேரை கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அது ஓடியில தான் உங்களுக்கு கூப்பிட்டாங்க. அப்ப நம்ம கடவுளோட நாமத்தை சொல்லும் போது அவர் வரமாட்டாரா, திரும்பியாவது பார்க்க மாட்டாரா? அதனால நான் சுவாமி நான் உங்க பேரை சொல்லி கூப்பிடுறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம் எப்படி திரும்பி கூடி வந்து அந்த மாதிரி பூர்த்தி வந்து. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வீட்டுல வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணமே ஆகல, பள்ளி போயிட்டே இருக்கு, இல்லை உங்களுக்கே ஒரு திட்டம் இருக்கு மனதில் மாதிரி சர்வீஸ் மாதிரி. ஸோ என்ன பண்றதுன்னா அந்த ஒரு பிரார்த்தனையை எழுதி யோகி ராமச்சந்திரன் பார்த்து வைக்கிறோம், இல்லை மனசுக்குள்ளேயும் வச்சுக்கலாம்.
அந்த பிரார்த்தனைக்காக திருப்பான் சாட்டின் ஏதோ ஒரு நாமத்துல டக்குன்னு எல்லா வீட்டுக்கும் போய் வந்து கலையணும். நான் சேலஞ்ச் பண்ணேன், பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கணும், அந்த ஜாப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டே போகுது, ஸ்லிப் ஆகிட்டே போகுது. பட் யூ வாண்ட் செட்டில் டவுன் இன் எ குட் ஜாப் குட் சேலரி. அந்த ரைட் நவ் தி ஜாப் யூ ஆர் டூயிங் ஹஸ் மெனி டிஃபிகல்டிஸ் ஆஃப் யுவர் குட் மணி லோ சேலரி அண்ட் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் இன் லைஃப் தென் ஜஸ்ட் கீப் தட் பார்த்துக்கணும். சுவாமி இந்த பிரார்த்தனையை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன், இந்த பிரார்த்தனைக்காக அந்த வீட்டு சாண்டியோர் மூலம் ப்ளீஸ் சீ தட் யூ ஹெல்ப் மீ சசிதான் குட் ஜாப் குட் சேலரி வாங்கு. அது வந்து உடனே உடனே ஒரு வாரம் ஒரு நாளைக்கு 38 தடவை சொல்லிட்டு எங்களுக்கு சான்ஸ் வரும்னு நம்ம பே பண்ணிட்டேன். அவர் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாக உங்களை நடத்தி தருவார். ஆனால் அவர் சூஸ் பண்ணுற டயத்தில் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனில் அது பண்ணிடுவார். சம்டைம்ஸ் இட் வில் பி சர்ப்ரைஸ், இட் வில் ஹேப்பன் இம்மிடியட்லி, சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் டைம், சம்டைம்ஸ் இட் டசன்ட் ஹேப்பன் அட் ஆல். இஃப் இட் டசன்ட் ஹேப்பன் இட் கேன் பி ஷியோர் நாட் ஹேப்பனிங் இஸ் டு பெஸ்ட். அது நடந்ததுன்னா அதில் ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு, பின்னாடி அதனால ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு வரப்போகுது, அதனால சுவாமி தவிர்க்கிறார். மாதிரி யூ லீவ் இட் டு ஹிஸ் வில் தான். அண்ட் நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனை மனசில் வச்சுக்கோங்க. ஏதாவது உங்கள் ப்ரையாரிட்டி நான் எல்லா அட் ஏ டைம் 3 பிரார்த்தனை இருக்க பாவம் அவரைக்கும் அவரே வழங்கி போயிடும். ஏதோ ஒரு பையனா நான் ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா இது 10 வயசுன்னு தெரியாது. இந்த சுவாமிக்கு லெட்டர்லாம் எழுதுவாங்க, அந்த லெட்டர்ல வந்து முதல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன்ஸ் வந்து, சுவாமி நான் உங்ககிட்ட அப்படியே சரண்டர் ஆகிறேன், ஐ சரண்டர் மை செல்ஃப் மை லைஃப் டு யுவர் ஃபீல், அப்படி இப்படி எழுதுவாங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா சுவாமி எங்க வீடு சீக்கிரமாக கையிலிருந்து வேலை கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்துட்டு போவாங்க. சாமி சொல்றாரு அவர் வந்து என்கிட்ட சரண்டர் பண்ணி சொல்றாங்க, என்னத்த சரண்டர் பண்றாங்க அவங்க ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நம்ம யாரும் கிடையாது இல்லையா, சரண்டர் ப்ராப்ளம் செய்யும் பட்டே போய் ஒன் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தை ஒரு பிளேயரை வச்சுக்கணும். அந்த பிளேயருக்கு நாம சொல்லிட்டே இருந்தேன்னா அது தீவிரமா சொன்னீங்கன்னா எத்தனை எத்தனை தீவிரமா சொல்றீங்களோ அத்தனை எத்தனை சீக்கிரம் வேணும். I promise you, I challenge you. Every day in the ashram, thousands of people come over the years. It is impossible to be possible. You will be surprised. If you say that, you will be very interested. If you say that, you will be very interested. தன்னம்மா வந்து தான் குழந்தை, ஏன்னா வீட்டுல எல்லாம் பிடிச்சி எடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு தான் பொங்கலை பையனா இருந்துச்சு, அடுத்தது பிரெக்னென்ட் ஆகிட்டா என்ன ஒரு காட்சி இருக்கும். எல்லாரும் நம்ம வந்து எங்கேயாவது ஆண் வழியா பழக்கம் அவனுக்கு அப்படி ஏதாவது ஒரு மாதிரி பேசிட்டு போவாங்க. இதெல்லாம் சரியில்லையா நம்ம வீட்டுல. அப்போ ரொம்ப அந்த இடமளிப்பு இவெல்லாம் இருக்கான். நாம வந்து சாமி கிட்ட அந்த பாட்டு வச்சிருவோம், சாமி எனக்கு வந்து ஆண் குழந்தைங்களா நீங்க தான் அதை கொடுக்கணும். ஷீ ஸ்டார்ட் சார் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் பதிலே சொல்ல மாட்டாங்க. சொன்னேன் யோகியாவும் கொடுக்கலாம், யோகியாவும் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம், டீமே பேபி பால் இப்படியே இருக்கு. இதுல வந்து நடுவில் எல்லாம் இந்த அந்த காலம் இப்ப சொல்ல முடியாது என்னன்னா இந்த வீடியோ பேர் என்ன இருப்பாங்க, இது ஸ்டாண்ட் இருப்பாங்க. அந்த ஸ்டாண்ட்ல பார்த்தா ஃபீமேல் சைல்டு ஒரு மாசம் 2 மாசம் வந்து ஓடுவாங்க. இருந்து பார்த்தா ஃபீமேல் சைல்டு கடைசியில் இது பிரசவ நாள் வந்து பிரசவ நாள் வரைச்சியும் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சீக்கிரம் இருந்தாங்க. டாக்டர் தான் சொல்லுவாங்க மாதிரி ரொம்ப கவலைப்படாதமா இந்த காலத்துல இருந்த நாரி சக்தி எதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உமனா இருந்தா தான் நிறைய இது இருக்கும், அதனால இங்க எல்லாம் கவலைப்படாதுன்னு இப்படி நிறைய சொல்லுவாங்க. அப்போ அவனுக்கு வந்து எல்லாம் காதுகிட்டே இருக்க மாட்டேன். நான் யோகி நாம் சொல்லிருப்பான், நான் சொல்றேன் எனக்கு அவர் கண்டிப்பா ஆண்டவன் இருக்கேன் அவ்வளவு சொல்றாரு. கடைசியில அவர் ஆப்ரேஷன் தேவைக்கு வந்து
அதுக்கு போய் நான் ஒரு முன்னாடி ஒரு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி எடுத்து ஸ்டாண்டை பின்னாடி அப்புறம் அந்த குழந்தை கையில் எடுத்து பார்த்தா பின்னாடி ஹேப்பன் சரிங்க அந்த பாடி பேர் ஷீராக வச்சு இப்போ அப்படின்னு எத்தனையோ வருஷம் ஆகிருக்கேன் படிச்சது பண்ணாதீங்க இது வந்து ஒன்று தான் நமக்கு தெரியும் எத்தனை பேருக்கு எத்தனை காயம் இருக்குன்னு சொல்லவே முடியாது ஒரு ஒரு குழந்தை வந்து ஆர்டர் பண்ணி எடுத்தா சௌரியம் இருந்தார் அது வந்து நித்தியம் சரி அது விளையாடுறதே ஒன்றோடு வாங்கிட்டு முடியும் அதுக்கப்புறம் ஷி கம்ஸ் மதர் கம்ஸ் ஸ்வாலோ அண்ட் இட் இஸ் அ சர்டன் பாய்சன் அந்த சைல்டு இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் வித் தட் உடனே அந்த ஆர்டர் கட்டிட எதையோ போய் டாக்டர்லாம் போய் பார்த்தா ஆனால் எல்லாரும் சொல்றாமா சொல்லி நாங்கள் வந்து ஒரு இது கொடுப்போம் அதை பழனி வாயில கூட்டிட்டீங்கன்னா அது அது வந்து அந்த வித்தியும் செய்யல மையம் கொண்டு இன்டர் சைடில் வந்துருக்கா இன்டர் சைடுல இருந்து எடுத்தாலே ஈஸி அப்படி இல்லைன்னா சொன்னே மேட்டர் ஆஃப் அவர்ஸ் என் மனசை திடம் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன வந்தாலும் அவங்கெல்லாம் இங்கே வாஷன் யோகி ஒரு யோகி அம்சமா டாலர் எடுத்து செயின்ல போட்டு அந்த குழந்தைக்கு மேலே வச்சுட்டு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிக்கிற நேரத்தில் அந்த டாலர் எடுத்து ஏன் நீங்கள் அப்புறம் மல்லி எடுத்துங்க மேலே நீங்களாம் சுத்தமாக ஏதாவது சுத்தமாக ஏதாவது சுத்தமாக கேட்கும் இதே பண்ணியிருந்த ஒரு ஹாஃப் அன் அவர் 40 மினிட்ஸ் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து எடுத்து போய் அந்த உள்ள இது பண்ணி பார்த்தாக்கி டக்குன்னு வெளியில் ஏன்னா அவங்க சொல்றாங்க எங்க வேணாலும் மாட்டிக்கலாம் அவங்க அதை ரெகுலேட் பண்ணி ரிக்வஸ்டிங் வரவழைக்கிறதுலாம் முடியாது அவங்க எதுவும் ட்ரை பண்ணாரு ஒண்ணுமே இல்லாமல் அந்த டாலரை மேலேருந்து கீழே இருக்கு சாமி சாமிங்கள் எத்தனை சில கீழே கொண்டு வந்தீங்க எத்தனை சில கீழே சொல்லுங்க குழந்தை பார்த்தாக்கி குழந்தை பார்த்தாக்கி கதறி பண்றாரு இந்த டாக்டர் தான் ஆரட் டாக்டர்ஸ் எல்லாம் அப்படியே அசந்து போயிட்டாங்க இது எப்படி பாசிபிள்னு தெரியல இவ்வளவு சுலபமா அங்க எடுத்துட்டே நேரம் இது கையை வச்சோடனே வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த சாமி முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு அப்படின்னா இல்லையா இந்த மாதிரி எத்தனையோ இப்பவே ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போனோம் அவர் வந்து நான் ரொம்ப பயம் வயசான கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆகவே அவ்வளவு பயம் இருந்துச்சு அவன் சொல்லியெல்லாம் சுத்தமாயிடலாம் போல போய் அந்த இதுல வந்து மருந்து கொடுக்குறாங்க அதுல கொஞ்சம் பார்த்தா ஒரு ஒன்னாந்த டாக்டர் வந்து எழுதியாட்டிருக்காங்க அது மாதிரியே இந்த இதெல்லாம் கூப்பிட்டு ரொம்ப விஷயமா இருக்கும் ஓகே தானே டாக்டர் மாதிரி வந்திருக்கேன் அதே நீட்டா எடுத்து இப்போ நல்லா கண்டு தெரிஞ்ச ஒரு நல்லபடியா வரும் எதுக்கு சொல்றேன்னா அவர் நாமத்தை சொல்றது இல்லாம அதுல ஒரு நம்பிக்கை நான் சுவாமியோடய நாமத்தை சொல்றேன் சுவாமியை வந்து இந்த காரியத்தை கண்டு கொடுக்குறேன் இங்க நாம சொல்லிட்டே இருந்தீங்க அது வந்து வெறும ஒரு முழுக்கூட்டத்தோட ஆக்சிடென்ட் ஒரு சுருக்கிற ஒரு முழு குத்தினும் ஏன் அந்த மாதிரி நாம வேற எதுவும் இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் எல்லாம் பண்ணீங்கன்னா எவ்வளவு தூரம் அது பரிகாரம்லாம் அது தெரியாது ஆனா தைரியத்தோட பேரை சொல்லி நம்ம கதிரையோட கூப்பிட்டோமாக்க நம்ம தர்ம வேகத்தை அப்படியே குறைச்சுவார் இல்லைன்னா ஃபுல்லாவே எடுத்துருவார் இதே கடவுளுடைய நாமத்துக்கு மட்டுமே உள்ள சேரும் இப்போ நீங்க ஒரு புண்ணிய காரியம் பண்றீங்க ஒரு பேட் தர்மா பண்றீங்க நீங்க புண்ணிய காரியம் பண்றதுனால உங்களோட பேட் தர்மெல்லாம் கணக்கு வராது நீங்க வந்து அது சரி பண்ணுறதுலாம் கிடையாது புண்ணிய தர்மாக்கு தனி பலன் இருக்கும் பேட் தர்மாக்கு தனி பலன் இருக்கும் அது நாங்கள் நம்பிட்டு தான் வரும் விதியை மதியால் வெள்ளலாம்னா சொல்லுவோம் ஆனா விதி வழிதான் மல்லி போகும் ஆனா எதை வச்சு நம்ம விதியை வெல்லாம் நாமத்தை வச்சு விதியை வெல்லாம் அந்த நாமம் என்ன இன்வோக்கிங் இந்த பிரசன்ஸ் ஆஃப் தி டிவைன் அந்த டிவைன் தான் இந்த கார்மிக் லாவே கொண்டு வந்து அதனால அந்த டிவைன் தன்னை அப்ளை பண்ணும்போது ஒரு நிமிஷம் நம்மளோட கார்மிக் அர்த்தத்தை மாற்றி அதனால
இந்த நாமத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு. எல்லாருமே இதை நீங்க கொஞ்ச நாள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லணும், யாருமே அதை இம்போஸ் பண்ணவே இல்லை. ஆனா நாம சொல்லும் பொழுது நான் இந்த நாம சொன்னேன், இந்த நிமிஷம் சாமி நம்ம கூட இருக்காரு, நம்ம சொல்ற நாமத்தை அவர் கேட்கிறாரு, நமக்கு என்ன காரியம் நடக்குமோ அந்த காரியத்தை அவர் நடத்தி கொடுக்குறாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த ஒரு இன்ஃபைனிட் பவர், ஹைவெஸ்ட் பவர் என்னவோ அந்த பவரோட நாமத்தை நான் சொல்றேன். அந்த பவர் தான் எனக்குள்ளே இறங்குறது. நம்ம ஒரு ஒரு நாமமும் சொல்லும் பொழுது அந்த இறைவனுடைய சக்தி நமக்குள்ள நுழையிறது. நிறைய நாமம் சொல்லியிருக்கீங்க, நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அது நடந்துடும். நீங்க யாரையாவது பற்றினா விவரம் கேட்டோம், இதில் யாருக்கு எங்க என்ன கஷ்டமோ அதெல்லாம் கத்து கத்து போறது பார்க்கணும். என்ன பவர், அதனால இப்போ இந்த கலிபுரத்துல உங்களால் உட்கார்ந்து 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 மெடிடேஷன் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு மெடிடேஷன் வரும், ஒரு நாளைக்கு மெடிடேஷன் வர வேற என்னன்னு விஷயம் பண்ண முடியாது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறது, ஓ அவங்க கேட்கணும். ஆனா இந்த ஐயே என்னன்னு தெரியல, உள்ள இருக்கிற ஐயே சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன் வேணும், நல்ல ஒரு பியூரிட்டி வேணும். இந்த பியூரிட்டினா நான் சொல்றது ஒரு ஒழுக்கமான வழக்கு இல்லை, நமக்குள்ள எண்ணங்கள் வந்து எண்ணங்களோட ஓட்டம் வந்து ஜாஸ்தி இருக்கக்கூடாது. எண்ணங்கள் கம்மியாக கம்மியாகத்தான் நம்ம பியோர்னு சொல்ல முடியும். அந்த எண்ணங்கள் கம்மியா இருக்கிற நிலையில ஆத்ம விசாரம் பண்ணினோம்னா அது ஒருத்தர் இல்ல ஒரே எண்ண ஓட்டமாவே இருந்துச்சு. பேசாமல் எழுந்திருந்தே கையை தட்டி தட்டி நாம சொல்லிட்டீங்கன்னா அந்த காம்படிஷன் சொல்லி சொல்ல ஒரு மராத்து நேரம் அத்தனை காக்கா ஒருத்தர் காவா காவா தான் சொத்தது எப்படி இருக்கும், ஒரு 15 காக கட்டிட்டுன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்ப அது கீழே போய் நீங்க கையை தட்டினீங்கன்னா அத்தனை காக்காவும் பதவியாது. அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள எப்படியும் காக்கா கட்டி நிற்போம். அந்த காக்காவை எழுந்திருந்து கையை தட்டி நாம சொன்னீங்கன்னா அந்த மனசுக்குள்ள இருக்கிற காக்கா தான் எழுதிருக்கோம். ஒரு சுவாமியோட படமோ உங்க இஷ்டத்தை படமோ ஏதோ ஒண்ணு ஒரு நாற்காலியை வச்சுக்கணுமோ, அந்த நாற்காலியை சுத்தி சுத்தி வந்து நீ கையை தட்டி தட்டி நாம சொல்றது, 27 தடவை சொல்றது, 54 தடவை சொல்றது, 28 தடவை சொல்றது, சுவாமி அடுத்த தடவை நாம சொல்றேன் இந்த காரியத்தை சொல்றது கேட்டு உள்ள பண்ணலாம் கேட்டேன். அப்போ வந்து அந்த நாம நமக்குள்ள அந்த சக்தியை விட்ட வரவழைச்சு நல்லா நம்மளோட ஒன்ற ஆரம்பிக்கும். அப்ப நம்ம அறியாமலே நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஒரு பவர் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா ஈஸியா பண்ணாம இருக்க முடியும். அதனால இந்த ஒரு கதை ஒண்ணு இருக்கு, எல்லாரும் சின்ன வயசுல கேட்டு ஒரு காக்கா வந்து ரொம்ப காக எடுக்கணும், அது என்ன பண்ணி எங்க இருந்து தண்ணி இருக்கு அப்படின்னு தேடி போகும். அதை தெரியல ரொம்ப அலஞ்சிட்டு ஒரு வண்ட ட்ரீ வந்து ஒரு பாக்கு ஒண்ணு மட்பாக்கு, அந்த மட்பாட்டை வழியில பண்ணி தண்ணி அப்படி ஒரு தண்ணி கஷ்டம் வருது. ஒரு காரியம் நடக்கணும்னா அதோட சான்சஸ் அது மினிமல், அது நடக்கவே நடக்காதுங்கிற ஒரு நிலைக்கு நாங்கள் இருப்போம். நீங்க இந்த நாமங்கிற ஒரு கல்லூரி போட்டுலே இந்த ஒரு ஒரு நாமமா ஒரு ஃபுல்லா போட்டுட்டே இருந்தோம்னா அந்த பாசிபிலிட்டி கிட்ட கிட்ட வந்து கடைசியில ஒரு காரியமா நடக்கும். சொல்றதுக்குரிய முடியும் அவங்களுக்கு. அதனால இந்த நாமம் வந்து தள்ளிவிடுறதுக்கு ஒரு பெரிய பிரசார் பெரிய பூ. நம்ம வந்து இந்த நாமத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்ம அதை யூஸ் பண்ணாம இருந்தோம்னா நாம தான் இல்லையா, நமக்கு எத்தனையோ காரியம் நடக்கும். நான் சொல்றது யோகியான் சொல்லுமா, நாம மட்டும் இல்லை, ஓம் சொன்னாலும் சரி, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயா சொன்னாலும் சரி, நீங்க சொல்ற நாமத்துல நிறைய நம்பிக்கை வச்சு நான் நாம சொல்லும் போது அந்த மாமி எனக்குள்ள வந்துட்டாரு, இந்த மாமி எனக்கு இந்த காரியத்தை சாதிச்சு கொடுத்தாரு, இல்ல என்னுடைய மனசே கிளீன் ஆகி எனக்கு மெடிடேஷன்ல ஒரு பெரிய நல்ல வரணும், எனக்கு நான் வந்து ஒரு ஒரு லெவல் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் மனசுல வரணும் எதுவெல்லாம் அதனால இந்த நாமங்கிறது ஒரு பெரிய
அது ரொம்ப 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 ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து நாம சொல்லணும் இல்லை. ஆனா அந்த நாமத்துக்கு என்னன்னா மனசுக்குள்ள நாம சொல்ற பரமா அதுக்கு வந்து பவர் ஜாஸ்தி, வாயால சொல்றதுல. ஆனா எல்லாரும் ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல அந்த நாமத்தை சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற ஒரு நாமத்துக்கு ஒரு 99 பேரோட நாமம் சேரும். உங்களோட ஒரு நாமத்துக்கு 100 நாமத்தோட பங்கு கிடைக்கும். இந்த லவ் தான் சொல்லும்போது நிறைய நாசியா எல்லாமே சேர்ந்து சொல்லணும். வீட்டு பெனிஃபிட் இனானஸ்லி பிகாஸ் ஆஃப் த பர்சன்ஸ் கேரஸ். மற்றபடி நம்ம தனியா இருக்கிற நாமத்தை உரக்க சொல்லலாம். அது என்னன்னா நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரதுக்காக நம்ம உரக்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மனசுக்குள்ள சொன்னீங்கன்னா அது சிந்த ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. நம்ம நாமத்தை சொல்ல சொல்ல சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு அது வருத்தினாலும் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அந்த நாக்கோட முடியிலேருந்து அந்த நாமம் வரது பார்க்குறோம். அதுக்கப்புறம் தொண்டையிலேருந்து அந்த நாமம் வரது பார்க்குறோம். அதுக்கப்புறம் கிடைச்சிலேருந்து அது வரது பார்க்கலாம். கடைசியில் என்ன ஆகுனா நாகிலே இருக்கிறோம். அங்கே சொல்றோம் இல்லையா சாமி பாடல்கள் முறைச்சே அது அதே நாகிலேருந்து அந்த நாபியில இருந்து என்ன இருக்குன்னா பராவாணியம், தி சுப்ரீம் வாய்ஸ். அது வந்து சுப்ரீம் வாய்ஸ் இருக்குன்னா வாய்ஸ் ஆஃப் காட். அப்போ நான் சொல்ற அந்த நாம அந்த பராசி பரவாணிதான் இதுலேருந்து வர ஆரம்பிச்சு மேலையில இருந்து ஒரு நாம போறோம். உலகத்தையே நமக்கு பட்டம் உலகமே நீங்க பட்டினா ஒரு நாம சொன்னா அவர் ஒரு ஒரு நாமமும் ரொம்ப நல்லது நடந்ததே இருக்க வேண்டிய போவார்கள். ரொம்ப நல்ல கடவுள் நம்ம கேட்கலாம் சுத்தராதோ. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், நம்மளோட கர்ம பலன்கள் எல்லாம் கவிஞர் காரணம். அப்புறம் எத்தனை 100 தடவை இடத்துல நடந்த உணவு காரியம் அந்த மாதிரி ஒரு சோதனையான ஒரு வேலை வரும்போது எந்த ஒரு காரியமும் நடக்காத மாதிரி இருக்கும். இடத்துல வேலை செஞ்சாக்க சம்பாதிக்கலாம். வீட்டுல வந்து ஒரே ஜாதியா மாறி 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 படுத்தும். எத்தனையோ இல்லையா நான் சொல்ல வேண்டியது இல்லாத வாய்ப்பையும் நடக்கல. இந்த மாதிரி நம்மளுக்கு பல விதமான குடும்பங்கள் ஒரு பீரியட்ல நடக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுடைய கர்மா வந்து பதிவுக்க ஆரம்பிச்சிருக்கு. கெட்ட கர்மாவெல்லாம் பதிவுக்க ஆகும். நல்லவங்க நம்ம கூட பழகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்க நமக்கு ஒரு வேலை வரும் பொழுது அப்படியே எளிமையா மாறிடும். ஸோ அன்னைக்கு அப்படி பேசினவங்க இப்படி பேசுறா அப்படின்னு நரம் வரலையா டக்கு நம்மளை டீச் பண்ணி போயிடுவாங்க. அதனால எதுனா அவங்களுக்காக நல்லது நம்மளோட கர்ம வேலைதான். இப்போ வந்து சாமி டாக்டர் ஒருவாரு இந்த கம்பெனியில் நான் வேலை செய்யேன், இந்த கம்பெனி அட்மாஸ்பியரே சரியில்லை சாமி, நான் இன்னொரு கம்பெனிக்கு போறேன். சரி கேட்குவாங்க அடுத்த கம்பெனிக்கு சாமி இந்த கம்பெனியே இருக்க அட்மாஸ்பியரே தெரியும். நான் இன்னொரு கம்பெனிக்கு ரெண்டு கேட்குவாங்க 4 கம்பெனிகளும் பொறுமையா இருந்தார். அப்புறம் சாமி சொன்னாலே இனிமே நீ எந்த கம்பெனி போனாலும் ஏன்னா நீ எந்த போனாலும் உன்னோட ப்ராப்ளத்தை உன்னோட கர்மாதான் அந்த இடத்துக்கு எடுத்து போறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு ஏபிசி வந்து நமக்கு தொந்தரவு பண்ணிட்டு அதுலேருந்து தப்பிக்கத்தான் நம்ம இன்னொரு கம்பெனிக்கு போனோம்னா கொஞ்ச நாளையே அங்க இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 பேரை சேர்ந்து இதே மாதிரி படிச்சிருப்போம். படிச்சு எடுத்த பேருக்கு நம்ம முடியாது முடியாது. ஏன்னா இந்த படிச்சு எடுத்தது வந்து நம்மளுடைய கர்மம் இல்லை. நாம அந்த மாதிரி படிச்சு எடுத்துருப்போம் யாரையோ அவங்க வந்து துணிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த துன்பத்தை நம்ம அனுபவிக்க வேண்டிய அப்பதான் நம்ம அடுத்தது. அதனால எல்லாம் கர்மங்கள்னா எங்க போனாலும் கேரிங் அவர் ஓன் ப்ராப்ளம்ஸ். அதனால நம்ம ஒன்றிலேருந்து இன்னொன்று வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் நம்ம நினைக்க வேண்டாம். அங்க போய் பார்க்கறது தெரிஞ்சு அதோட ஒரு தடவை பாருங்க. அதுக்கப்புறம் அந்த இன்னும் மாறக்க இந்த இடத்துல நாம சொல்லிக்கலாம். நாம சொல்லும் பொழுது இந்த காரியம் அப்படின்னு நினைக்கிறோம் நிறைய. ஆனா ரொம்ப ஒரு கடுமையான ஒரு தருணம் வேணும். இந்த கடுமையான தருமான எங்களுதான் நம்ம நிறைய நாம சொல்லிக்கலாம். கடையில் போய் ஒரு 1000 ரூபாய் பொருள் வேணும்னா உங்க கையில ஒரு 300 ரூபாய் தான் எனக்கு கொடுப்பாங்க. நினைச்சு பாருங்க ஒரு ஷாப்பிங் கொடுத்தாங்க மாட்டோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கடுமையான தர்ம வழியை இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாம சொல்லணும்.
அதனால அந்த நாள நீங்க எவ்வளவு தூரம் நாம சொல்றீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஆனா நீங்க நாம சொல்ல 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 உங்களோட பேக்கர் நான் சொல்லுங்களா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்களா அதனால வரக்கூடிய ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா கரையாது. இது சக்தி நான் நிறைய பார்த்துட்டேன், நிறைய நானே அனுபவிச்சுட்டேன், நிறைய யோசிச்சுட்டே இருக்காங்க. அதனால இந்த நாம மகிமைங்கிறது நம்ம தரும் இந்த கல்வி ரொம்ப பிஸிங்க. நம்ம ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு டைம் கிடையாது, ஒரு கிட்ட பேசுறதுக்கு டைம் கிடையாது, ஒன்று சாப்பிட்றதுக்கு நம்ம டைம் கிடையாது. ஒரு இதே இருக்கும் எதுக்கு ஓடிடுமோங்கிறது தெரியாது இல்லையா. அதனால ஒரு மணி நாம சொல்லிட்டே இப்போ ஆஃபீஸ் போச்சு, பைக்கில் போயிருந்த காரில் போயிருந்தா நாம சொல்லிட்டே போவோம். நிறைய எந்த ஒரு விபத்தும் வராது. அப்படியே விபத்து வந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேட்டு இருந்ததுன்னா நீங்க காயம் இல்லாமல் தப்பிச்சு அந்த வாகனத்துக்கு ஏதாவது கஷ்டம் இல்லை. ஆனா யூஎஸ்கே பண்ணிப்பாரு. அப்போ நீங்க ராமச்சந்திரே போகும்பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தெற்கு ஒரு அலுவலகத்தில் ஒரு ஆஃபீஸ் உள்ள நிறையா இருக்கும். அந்த ஆஃபீஸ் பில்டிங் என்ன அதுவும் கடவுளர் தானே, இல்லைன்னா காஸ்மாக்கு வெளியே இருக்க அந்த ஆஃபீஸ் இல்லை. அதனால எவ்ரித்திங் இந்த காஸ்மா டிஸ்கவுண்ட் பண்ணிடும். ஸோ யுவர் ஆஃபீஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு He is the real boss. அதனால் இவர் ஆன்சருக்கு ஒன்றி போகும். அதனால் உள்ள போலீசிய சுவாமி இந்த ஆஃபீஸ் வந்து உங்களோடது, நீங்கள் நான் பண்ண போகிற ஒர்க்கும் உங்களோட ஒர்க். ஐ நாட் கோயிங் டு டூ திஸ் ஒர்க் ஃபார் மை ஹியூமன் பாஸ், ஐ கோயிங் டு டூ இட் அ சேவா டீம். அதோட மறந்து கூப்பிட்டீங்க கடவுளை நினைக்கணும்னா நாமக்கல்லாம் சொல்லிட்டீங்கன்னா இமேஜின் அப்போ ஒரு அஞ்சு மணியாக ஆச்சு நேரத்தில் அந்த இடத்த தேடி வரும்பொழுது சுவாமி இங்கே அஞ்சு மணிகளில் நேரம் நான் சொல்லாம் நீங்க எனக்குள்ள போய் செய்ய வச்சது. ஆனா எனக்கு பழக்க தோஷம் நான் செஞ்சேன் நான் செஞ்சேங்க. அதனால நான் உங்களுக்கு அர்ப்பணம் என்றேன், என்னுடைய சேவையா நீங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஆஃபீஸர் உள்ளவர்த்தி நாம சொல்லிடுவோம். அப்ப அது ஒரு விபத்துல உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு இவ்வளவுனா ரெண்டாவது என்னன்னா அந்த ஒரு நாள் வரைக்கும் எனக்கு சாதாரணமா பெரிய ட்ரெஜரியா இருக்கும். இது நம்ம சாமிக்காக இந்த சேவை, சாமிக்காக இந்த சேவை நீங்க நினைக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய பூஜையா இருக்கும் இல்லையா. அந்த ஒரு பூவை கழிச்சு கொண்டு போறது ரொம்ப ஈஸி தானே, நாம ஏதாவது பூவை உண்டாக்குறோமா இல்லை. அந்த செடி வந்து அந்த மண்ணை எடுத்துக்கும், அந்த இதை லைட்டை எடுத்துக்கும், இந்த குழந்தைகள் எடுத்துக்கும், தண்ணி எடுத்துக்கும். அதுல வந்து அது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பூவை கண்டது ரொம்ப தமான விதரிக்கும். பிரதி சாமி பார்க்கும் போது நாங்கள் பூஜை பண்ணிக்கலாம் ரொம்ப இல்லையா. அதனால இல்லை கடையில் வந்து ஒரு சட்டை வாங்கவே எடுத்து அப்போ கடையில் இருக்கிறனால ஏதோ ஒரு சட்டை இது வைக்கிறாங்க வேலை செய்ய நம்ம பைசா விட்டு அந்த சட்டை வாங்கி போய் ஒரு அர்ச்சனை பண்ணணும். அதுக்கு வரல நீங்கள் செய்கிற ஒரு ஒரு அக்ஷனும் செய்யலாம். இந்த வளர்ச்சிக்கு அத்தனை பேரையும் உங்களோட நீங்கள் தான் அத்தனை பேரை ஆயிருக்கீங்க. அதனால இந்த வளர்ச்சியில் இருக்கிற அத்தனை பேரையும் உங்களோட இல்லை. அதனால நான் செஞ்சு நான் நினைக்கிறதுனால உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இதை நீங்க என்னுடைய சேவையா ஏற்போம் ஏற்போம் போயிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டா அவ்வளவு ஆயிடும். அன்னைக்கு நைட்டு உங்களோட காமிக் ஷீட்டை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு தர்மா கூட உங்ககிட்ட ஒட்டிக்காது, நல்ல தர்மாவும் ஒட்டிக்காது, கெட்ட தர்மாவும் ஒட்டிக்காது. அப்ப என்ன நமக்கு யோசிச்சுக்கோம், மனசுல ஒரு ஜாய் இன்க்ரீஸ் பெரிய உங்க நான் வீட்டில் அப்படி பண்ண முடியலையா. ஏன்னா வந்து அட்லீஸ்ட் நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி சுவாமியில ஹோல் இதே என்னென்ன நினைச்சேனோ, என்னென்ன பேசினேனோ, என்னென்ன உளறினேனோ, என்ன யார் யாரெல்லாம் திட்டினேனோ, யார் யாரெல்லாம் புகழ்ந்தேனோ, ஏதோ காரணத்தை அத்தனையும் என்ன வேலை செஞ்சேனோ அத்தனையும் உங்களுக்கு அர்ப்பணமா பண்றேனோ, இதை நீங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு தேயரை போட்டுட்டு நாம அதை சீரியஸா சொல்லுறதுன்னு கூட கடவுளே வந்து சீரியஸா இருக்கும். ஏன்னா வெயிட் பண்ணலாம், நம்ம ஏதாவது நல்லா பேச மாட்டோம். நமக்கு கடவுள் எவ்வளவு முக்கியமா அவ்வளவு கடவுளுக்கு பக்தர்கள் பக்தர்கள் மூலமான காரியத்தை நடத்துறது. அதனால
வந்து அதே மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டில் வேலை இருந்தால் நாங்கள் தான் சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் ஆஃபீஸில் போய் உட்காந்து அத்தனை வேலையும் பண்ணிட்டு மறுபடி சாயந்தரம் வேலையும் பண்ணிட்டு பயன்படுத்தி என்ன பாருங்க கிடைக்கும் போதும் நம்ம சொல்லி தர மாதிரி சொல்லவே பார்க்கணும் இல்லையா. அப்போ இதில் வந்து என்ன பண்ணாலும் இந்த வீடு சாமி உங்களுக்கு இந்த வீட்டில் நான் செய்யற ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு நான் கொஞ்சம் சரியா இருக்கும். நான் இப்போ சமைக்கிறேன்னா நான் சாமிக்காக சமைக்கிறேன் அப்படின்னு சாமி அவனுக்கு சொல்லியே சமைச்சிங்கன்னா நிஜமா சொல்றேன் ஒரு லேயரா சாப்பிட்டு வந்து அந்த சாப்பிட்டு அதை சாப்பிட்றவங்களுக்கு அந்த சண்டை போடுற உணர்வு குறையும். இந்த கோபம் அந்த வெறுப்பு பொறாமை இந்த மாதிரி நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாம் குறையும். சாப்பிட்டு இந்த அத்தியா அது நீங்க தொடர்ந்து தனியே இருந்தீங்க ஒரு குழந்தை இருக்கா நம்ம எத்தனை பேர் சொல்லுவோம் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க என் பேரும் அப்படிதான் இல்லை அவங்களா நெசில நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப குழந்தைங்க நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்கிற எத்தனை பேர் வந்து எனக்கு தோன்றாங்க அப்படின்னு அதுல நீங்க வீட்டுல அதை வச்சிருந்துருக்கீங்க நீங்க சுவாமி நாமும் சொல்லி சமையல் பண்ணி அதை பிரசாதமா போடுவோம் அந்த பையனுக்கு ஒரு சாத்விகம் வரும். அதே மாதிரி நீங்க ஒரு டிஷ்வாஷிங் பண்ணாலும் சரி க்ளோத் வாஷிங் பண்ணாலும் சரி இல்லை வீட்டை நீங்க டைலியே பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சாமி ஆயின் போய் வருவார் யோர் சேவா யோர் சேவா நீ தேக்கிட மை சேவா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு சென்டென்ஸ் எல்லாருக்கும் நீங்க ஆக்ட் பண்ணே இருந்தா உங்களோட ஹோல் டே ட்ரெஜரி ரிட்டர்ன் இன்டு அன் இஃபெக்டிவ் பவர்ஃபுல் ஃபார்முலா. இதையே பண்ணிட்டு இருந்தாலும் சாதகம் பெரிய நாம தாமரைகளை சமைச்சுட்டே இருந்தோம் சேவை தாமரைகளையும் அவர் காலத்தை சமைச்சுட்டே இருந்தோம் நம்ம எங்க தாமரை தெரிஞ்ச எந்த பாடத்துக்கும் போக வேண்டும். ஏன் எல்லாமே பாவம் தான் என்ன பாவத்தை பார்த்தோமோ அந்த பாவம் இருக்கிற இடத்துல நாம தர்ப்பணம் வந்தே இருந்தோம் சேவையுமோ அர்த்தம் வந்தே இருந்தோம். இது பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பூஜை நாளாக வேணும். கொஞ்ச நாள் கழிச்சு அதை பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் உட்காந்துருங்க நம்ம ஒரு என்ன நமக்குள்ள வரும்போதே சாமி இந்த எண்ணத்தை நமக்கு கொடுக்குறா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப இஃபெக்டிவா நம்ம சொல்ல ஆரம்பிச்சு ரொம்ப நம்ம பேசும்போது சாமி நம்மளை பேச வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு உண்டு. காலையை செய்யும்போது நம்ம செய்யற காலையா நம்ம எப்ரிஷியேட் ஆற்றல் அதிகமாக ஒரு ரிஃபைன்மெண்ட் இன் திங்கிங் ரிஃபைன்மெண்ட் இன் யுவர் வேர்ட் ஒரு ரிஃபைன்மெண்ட் இன் யுவர் ஆக்ஷன் ஏன்னா யுவர் ஆப்பரேட்டிவ் காட் யுவர் டூயிங் அண்ட் யுவர் ஆப்பரேட்டிவ் காட் இந்த காட் எலிமெண்ட் உள்ள நுழையிறதுனால அந்த இடத்துல ஒரு ரிஃபைன்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். அதனால எல்லாரும் இது ரொம்ப சிம்பிள் உங்க மெடிடேஷனை விட உங்களோட ஆத்மவிச்சாரம் உங்களோட யோகாசனா இது ரொம்ப சிம்பிள் ஏன்னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுங்க ஒரு நாம சொல்றதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு கையில வேற வேலையெல்லாம் உங்களை கற்பனை உங்களுக்கு கற்பனை நீங்க சொல்லுவாங்க அது கடவுள் சீரியஸா எடுப்ப அதுக்கு தகுந்த ஒரு அருளை ஒரு லட்சியம் உங்க அப்பாவுக்கும் கொடுப்பாங்க சரியா. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவா இருக்கா இப்ப இதுல ஏதாவது சந்தேகம்னா நீங்க தெரியல. இன்னும் சொல்ற லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா அடிக்கடி எல்லாரும் டிப்ரெஷன் வரும்னு சொல்லுவாங்க ஏதாவது ஏதாவது ஒரு மூணு விஷயம் அடுத்தடுத்து வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாரும் கவுன்சிலிங் தான் போறாங்க. ஒரு வீட்லயே அப்பாவுக்கு தனியா ஒரு கவுன்சிலிங் தனியா ஒரு கவுன்சிலிங் ஒரு பிள்ளைக்கு தனியா இதெல்லாம் பார்த்துட்டேன் ஆசிரமத்துக்கு வரவங்களுக்கு பார்த்தா இந்த கவுன்சிலிங் இல்லாம நம்ம இப்ப இந்த காலத்துல நம்ம கிடக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலை சொல்லு இல்லையா. நான் ஒண்ணு சொல்றேன் வாழ்க்கையுடைய ஃபண்டமெண்டல் ஃபேக்ட் என்னன்னாக்க கடவுள் தான் நம்ம எல்லா ஊமன்றாகவும் வந்துட்ட நம்ம ரோல்ஸ் எல்லாம் பிளே பண்றதும் கடவுள் தான். ஏ எப்படி சொல்றேன்னா இப்ப இந்த உடம்ப வந்து நீங்க உருவாக்கல இல்லையா. ஆனா நீங்க என்ன சொல்லுங்க என்னோட உடம்புல என்னோட உடம்பு நினைச்சுக்கிறோம் இல்லையா. என் உடம்புல இந்த காயம் இருக்கு என் உடம்புக்கு இந்த வியாதி இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி மூச்சு காத்து நீங்க ஒண்ணுதான் நினைக்கிறீங்க ஆனா நிறைய நேரம் நம்ம உடம்புக்கே மறந்து போயிடுவோம் ஆனா உடல் உள்ள மூச்சு காத்து போயிட்டு தான் இருக்கு.
அப்போ யார் அது சஸ்டெயின் பண்ணாங்க, யார் இந்த உடம்பை உருவாக்கினாரோ அவருக்கு தான் அது சொன்னோம். உங்க உடம்பு உள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு தான் இன்றலின் சைத்தன்யம் என்ன சொல்லுவாங்க, கான்சியஸ்னஸ் சொல்லலாம், அந்தர்யாமின்னு சொல்லலாம். அந்த கடவுளுக்கு தான் உங்க உடம்பு சொன்னோம், உங்களுடைய மூச்சு காத்து சொன்னோம். அப்ப இந்த மூச்சு காத்து இருக்கிறதுனாலதான் இந்த உடம்புல கண்ணு தெரியறது, காத்து கேட்கறது, மூளை வேலை செய்யறது, அந்த மூளை வச்சுன்னு உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாம் நடக்கிறீங்க இல்லையா. அப்ப நீங்க சொல்லுங்க, யாரு உண்மையிலே இதெல்லாம் பண்றது, நீங்க பண்றீங்களா இல்ல உங்களோட மூச்சு காத்து இருக்கிறதுனால உடம்பு இயங்குது? அந்த மூச்சு காத்து யாரு இயக்கிறா? நீங்களா இயக்குறீங்க? நீங்களா மூச்சு விடுறீங்க? நம்ம மூச்சு விடுறதே அப்பதான் பார்ப்போம். வீட்டுல நம்ம மூச்சு விடாம ஒரு புத்தகம் ரொம்ப சுவாரஸ்யமா புத்தகம் இருக்கேன்னு எப்போ மூச்சை நிறுத்தினே நமக்கு தெரியாது இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்து மூச்சு விடுறது இல்லை. நம்ம நீங்க யாராவது இந்த கண்ணை மட்டும் நீங்க பண்ணி வச்சீங்களா, இல்ல காலை நீங்க பண்ணி வச்சீங்களா, காலை இல்லை ஏதாவது பண்ணி வச்சீங்களா? உடம்புல நம்ம எந்த பகுதியும் நம்ம வைக்கல, காணாலே இருக்கு, அது உள்ள இந்த மூச்சு காத்து இருக்கு. அதனால உங்க உடம்பும் சரி, அதுல இருக்கிற மூச்சு காத்து யாருக்கு சொன்னோம், உள்ள இருக்கக்கூடிய இந்த சைத்தன்யம் அந்த கடவுளுக்கு சொன்னோம். இந்த கடவுளை நீங்க உருவாக்கி கூப்பிட்டு போவோம், சிவாலு கூப்பிட்டு போவோம், இல்ல அம்பாலுன்னு கூப்பிட்டு போவோம், இல்ல யோகி ராமசுமான்னு கூப்பிட்டு போவோம், எந்த பேருக்கு தான் கூப்பிடல, அந்த உள்ள இருக்கிற அந்த தெய்வத்துக்கு தான் உங்க உடம்பு சொன்னோம், உங்க உரியவும் சொன்னோம். நம்ம என்ன கொண்டாடிட்டு வருது, என்னோட உடம்பு என்னோட உடம்பு மட்டும் கடவுள் சிரிச்சுதே இருக்காது. யூரின் போக முடியல, அந்த பொய்யவரை என்னமோ பண்ணி டயர்ட்லாம் பண்ணி கட்சியில் அவருக்கு வந்து அது ரெஸ்டோர் ஆயிடுது. அப்புறம் அவருக்கு அந்த பில்லு வருது, அந்த பில்லை பாடுற ஓன்னு அழகும். எல்லாரும் நினைச்சாங்க அந்த பில்லு ரொம்ப பெரிய பில்லு போகிறது, இவரால் பைசா கொடுக்க முடியாது அதுக்கு ஹாயராகும். அவர் என்ன சொல்றார், என்னால் ஒரு யூனிட் போக முடியல, அதுக்கு இவ்வளோ பெரிய பில்லு அனுப்பிச்சிட்டாரு டாக்டர். இந்த 70 வயசு வந்து 70 வருஷமா கடவுள் வந்து அவ்வளவு ஹெல்த்தியா வச்சிருக்க, எனக்கு ஒரு பில்லும் சத்தியம் தான். நம்ம யோசிக்கிறோமா நம்மளோட ஹெல்த் யார்கிட்டே வருவோம், கடவுள் தான் ஹெல்த்தியா வைக்கிற. நம்ம எங்கேயாவது ஒருத்தர் மஞ்சியோடு நடந்து போவோம், ஐ வெரி கிரேட்ஃபுல் டு யூ கால். எப்பதான் நமக்கு முட்டி வெளி வச்சுக்கோ நடக்க முடியாம போச்சே, அப்புறம் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அருள். அப்பதான் அந்த காலெல்லாம் கடவுளோட அருள்னே சொல்லுவோம். அதுவரையோ நமக்கு வந்து எல்லாமே கடவுளோட அருள்னா நமக்கு என்னன்னு தெரியாது, காலையில நடத்தி எப்ப கடவுளோட அருள் சில நேரம் தான் அது என்னன்னே தெரியாது. அதனால நம்ம என்னன்னா எதுக்கு சொல்ல போதே, வாழ்க்கை உங்களுக்கு என்ன சுகத்தை கொடுத்ததோ துக்கத்தை கொண்டு வருதோ அது அத்தனையும் எதை ஒட்டி வருது, நம்மளுடைய கர்மங்களையே ஒட்டி வருது. அது என்ன பூர்வஜென்ம கர்ம வினையனவோ அது இதுபத்தி நான் இவ்வளவு நிறுவனா இருக்கேன், இவ்வளவு தனுதர்மையா பண்றேன், எனக்கே இது வருதுன்னா நீங்க பண்ற தான தர்மம் வந்து உங்களுடைய கெட்ட தர்மாவது சரி பண்ணாது. இறை நினைப்பு ஒண்ணுதான் அதை பண்ணும், எதுவுமே உங்களுக்கு பண்ணாது. அப்போ அந்த ஒன்னொன்னு ஒன்னொன்னு என்னன்னா கடவுள் தான் நடக்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சியும் வாரிசு ரணி. அப்ப கடவுள் வந்து உங்க வாழ்க்கையை நடக்கும் பொழுது ஒரு கெட்டது நடந்தா கூட அது கடவுள்கிட்டே தான் வருது. கண்டிப்பா அதுல வந்து என்ன இருக்கும், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்களே. கடவுள் வந்து நமக்கு தீமை செய்யறது இல்லை, அந்த நேரத்துல ஒரு பெரிய தீமை மாதிரி நமக்கு போனா கூட அதுல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறார். ஏன்னா அவர் நடத்துற. அதனால நான் என்ன சொல்றேன்னா, வாழ்க்கையில என்ன ஒரு சுகம் மகிழ்ச்சி எல்லாருக்குமே தெரியும். கடவுள் எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாருன்னு அது கொண்டாடுறது நிறைய பேர் இருக்கும். ஆனா ஒரு துக்கம் வந்துருக்குன்னா கடவுள் ஏன் பண்ணிட்டே இதுல இன்னும் வேற கடவுள் வேற கோவில் தான் உபயாசம் ஒன்னா இந்த கடவுள் சரியில்லை அப்படின்னு அடுத்த கோவிலுக்கு போகணும். ஆனா அந்த கடவுள் தான் அந்த துக்கத்தையும் கொடுக்குற, அந்த துக்கத்திலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சு கொடுக்குற. அதனால வாழ்க்கையில நடக்கிற ஒன்னொன்னே ஒன்னையும் துணிவாதமா
ஆசீர்வாதமா மட்டும் பாருங்க, அது எப்படி ஆசீர்வாதமா மாறுதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா காமிச்சுக்கணும். நான் சேலஞ்ச் பண்ணுவேன் எல்லாத்தையுமே ஆசீர்வாதம் வந்து ஆசீர்வாதம். இதுல ஏதோ ஒரு சுற்றுலா இருக்கு எனக்கு தெரியல, ஆனா இதுல ஏதோ கடவுள் வச்சுக்க, எனக்கு கடவுள் நடத்தி கொடுப்பேன், இது கண்டிப்பா ஆசீர்வாதம். பகவான் இதுல என்ன ஆசீர்வாதம்னு எனக்கு தெரியல, நீங்க எனக்கு காமிச்சு கொடுங்க, காமிச்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த இது வந்து இந்த இது முடியும் பொழுது அது ஒரு உயர் ஞானத்துல கொண்டு ஹையர் விஷயம் நம்ம. அதனால நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சியும் நீங்க வந்து எல்லாத்தையுமே ஆசீர்வாதம் 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 பிடிவாதமா ஆசீர்வாதமா பாருங்க. அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கிறத வாழ்க்கையை உங்களுக்கு காமிச்சுக்கணும். சரியா நான் சொல்றது அப்படி என்ன ஆகும்னா, மன வளர்ச்சியெல்லாம் வராது, இந்த சோர்வு வராது, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் பொறாமை இந்த கவுன்சிலிங் அதெல்லாம் நேரம் வேண்டாம். கவுன்சிலிங் இல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க இதை பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேயிங் ஜாய் ஒன்று இருக்கும், ஒரு ஸ்டேயிங் பீஸ் இருக்கும். ஏன்னா எல்லாமே கடவுள் இருக்கிற ஒரு இடத்துல தான் எனக்கு ஆசீர்வாதம் தான். நான் இதுக்கு கவர் பண்ணுவோம், இது இப்போ பார்க்கறதுக்கு ஒரு கெட்டதா தெரியும், ஆனால் பின்னாடி இல்லை ஒரு நல்லது இருக்கு, அதெல்லாம் கவர் நடக்கும். காலமாக அது என்ன முதல் நாயிரமும் அது நல்லதாக தெரியாது, ஆனால் உள்ள ஆன்மீகத்துக்கு அது ஒரு பெரிய நன்றி விஷயம். அதனால கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதமாக மட்டும் நம்ம பார்க்கணும். நாமக்கு சொல்லே இருக்கிறது நடக்கிறது அத்தனையுமே கடவுளுடைய ஆசீர்வாதம் நினைக்கிறதும், நாம பண்றது அத்தனையுமே பகவானுக்கு 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 நம்ம அர்ப்பணம் பண்ணியே வந்தோம்னா இதை விட ஒரு ஆன்மீக வாழ்க்கை இருக்க. நம்ம இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து மலேசியாலே இருக்கா, அமெரிக்காவுக்கு போகலாம், இல்லைன்னா கிரீன்லேண்டுக்கு போகலாம், எங்கே போனீங்கனாலும் நாமத்தை விடக்கூடாது. நடக்கிறதெல்லாம் ஆசீர்வாதம் என் கடவுள் தான் அதை நிற்கிறேன். அதுக்கப்புறம் நான் பின்னரை நாமங்கள் எப்படியுமே கடவுளே நான் பண்ண வைக்கிறேன், ஆனா எனக்கு அது வரல மனசுக்கு அந்த மாதிரி வரல பகவானே நான். இதை வந்து நல்ல ஒரு ஆழ்வீக முன்னேற்றம் வரும் வாழ்க்கையில் உனக்கு இந்த டெம்பரரி லைஃப்பும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய கவுன்சிலிங் எல்லாம் போக வேண்டிய வராது, சாதனை செய்ய முடியும். நீங்க கடிதம் வாங்கிட்டீங்க நாம சொல்லி வாங்கினால இந்த நாம சொல்லும் போது என்ன இருக்கு, கெட்டிங் கனெக்டட் டு ஹையஸ்ட் பவர், பவர் உள்ள நுழையுது. இது உங்களுக்கு என்ன ஒரு கணக்கம் வந்தாலும் நீங்க அதை வந்து நல்லது பாக்குறது மட்டும் இல்லாம அதை கணக்கம் வரைக்கும் நீங்க வந்து ஈமெயில் கொடுத்தீங்கன்னா அதை நான் சுவாமி பாதத்தை வச்சு உங்களுக்கு ஒரு நிகழையும் வரும், அந்த சுவாமி பாதத்தை வச்சாச்சு அப்படிங்கிறது முடியும். இல்லை நீங்கள் எத்தனை போஸ்ட் பண்ணி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இமெயிலே அந்த அட்ரஸ்க்கு சுவாமியோட ஒரு சின்ன படமும் உங்களுக்கு விபூதியாக இருக்கும். இந்த விபூதியெல்லாம் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தரவி 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 சொன்னீங்கன்னா இந்த நாமத்தோட சக்தி உள்ள முறைஞ்சி அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை சொன்னேன். ஐயா ஒரு பொருள் வாங்க வர வேண்டிய இடத்துல டக்குனு ஒரு நாலு வழியை மாறி வந்து அதனால அந்த மாதிரி கேள்வித்தான்
ரெண்டு கேள்வி இருக்கு. ஒரு கேள்வி என்னன்னா, சில நேரம் இந்த ஆன்மீகத்துக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு போகும்போது சோகம் வந்தாலும் அதை ரொம்ப பெருசா எடுத்துக்கிறது இல்லை, சந்தோஷம் நடந்தாலும் அது ரொம்ப பெருசா செலிப்ரேட் பண்ணணும்னு தோன்றதும் இல்லை. ஸோ அது ஆனா அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம சுற்றி இருந்தவங்க வந்து நம்மளோட பழைய செல்ஃபை பார்த்து இருக்காங்க, நம்ம புது செல்ஃப வந்து அவங்களால சில நேரம் சாமி சொல்வாரு, கடவுளை நினைக்காத நேரங்கள்தான் உங்களுடைய டெட் பாடியை நீங்களே சம்பந்து போறீங்க. உங்க பாடிய பிரெத் இருக்கும், ஆனா அது வந்து இட் இஸ் நாட் சர்விங் த பர்பஸ் ஆஃப் லைஃப். அண்ட் தே போர் யூ ஆர் கேரிங் யுவர் ஓன் டெட் பாடி. ராணி பேசுற நாலு பேர் சொன்னோம், உயிரோட கிட்டே நம்ம கடவுளை பத்தி நினைப்பு இல்லைன்னா நாமளே நம்ம பாடியை சொன்னு போயிருக்கோம். அதனால நீ வந்து உனக்கு நாம சொல்றதுனால ஒரு ஆன்மீக சாதனைனால ஓரளவுக்கு மைண்ட்ல ஒரு சமநிலை வந்துருக்குமா? இட் டசன்ட் மேட்டர் இஃப் பீப்புள் டோன்ட் அப்சர்வ் எத்தனை கோப்பாங்க ஓன் செல்ஃப் ஓர் டஸ் இட் மேட்டர் யுவர் பீயிங் இன் இன் பேலன்ஸ் மஸ்ட் அகாமடேட் தட் ஆல்ஸ். It's more of like they're not used to the new self. They prefer the old self. They're not used to the new self. They prefer the old self sometimes. You know, like, why are you not reacting? Normal in the, new in the, and the muscle. Papa, I think I'll react for long as well. I think I'll react for long as well. I think I'll react for long as well. நிறைய எனர்ஜி சேர்த்துக்கணும் அங்க ஒரு இடத்துக்கு போன உடனே இன்னும் ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட் வருது. உடனே இந்த தாட் அப்படியே மனசுல அங்கே போகுது வச்சுக்கணும். இது வந்து அது சாப்பிடும் ஒரு ஒரு எண்ணமும் உங்களோட மனசினுடைய சக்தியை சாப்பிடறதுனால மனசோட ஆற்றல் குறையும். எத்தனை எத்தனை எண்ணங்கள் இல்லாமல் இருக்கீங்களோ, எத்தனை எத்தனை இது வேணும் அது வேணும் ஆசைப்படாமல் இருக்கீங்களோ, அத்தனை எத்தனை அந்த மனசுக்கு ஆற்றல் இல்லை. நீங்க பண்ற வேலையில எஃபிஷியன்சி இருக்கும், கான்சன்ட்ரேஷன் இருக்கும், ஆற்றல் எண்ணங்கள் நிறைய வர 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 புரிய 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 அப்படியே வீடியா இருக்கும். அதை யாராவது ஆசை தூக்கிடுமா? ஒன்றுமே இருக்காது, உடம்பவும் இருக்காது. ஆனா மனசு அது புரிஞ்சவே இருக்காங்க. அதனால அது கிடவுட்டாரு. என்ன நடந்தாலும் கடவுள் தான் நடத்திக்கிட்டா அது கண்டிப்பா எனக்கு ஆசைவா இருக்கும். ஆன்மீக மாற்றமாவும் இருக்கணும், வெளியிலும் நம்ம எல்லாத்தையும் ஒரு ஹார்மனி கொடுக்கணும். அவங்க எப்படி வேணா நம்ம போடணும், நம்ம அப்படி ஈக்குவலா இருக்கணும்னு கேட்டார். அவங்களுக்கு மேல நம்ம போறாங்க, அவங்களோட கீழே நம்ம போடணுமா? நம்மளுடைய வந்து ஆன்மீக வளர்ச்சி நாம எப்படி போகணும்னு இருக்கு, அவ எப்படி இருக்காங்க இல்லை. அவங்க எப்படி வேணா அந்த டிக்கெட்டோ எப்படி வேணா சங்கப்பிடிக்கலாம். சின்ன சின்ன சரி 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 சொல்லலாம் தெரியுமா? சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை அந்த இடத்துல ஓவர் ஆயிடும். அது எப்படி நீ சொல்லலாம் நான் எங்க தப்பு பண்ணினேன்னு வளர்ந்து 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 போய் எதுக்குமே அதனால எல்லா பிரச்சனையும் நமக்கு
எத்தனை எத்தனை ஈகோ குறையுதோ அத்தனை எத்தனை அருள் உள்ள நுழையும். வேதவாசகம் அந்த அருள் நமக்கு உள்ள நுழையும்னா நம்ம ஹம்பிளா இருக்கணும். நம்ம ஹம்பிளா இருக்கணும்னா பாவம் இல்லாம இருக்கணும். சரிமா சரிமா சொல்லுவோம். சரிப்பா அவர்கிட்ட மல்லி தெரியுங்க என்ன பேருக்கு சொல்லுங்க. டைமுக்கும் வேஸ்டா இருக்கும். பழைய சமயத்தில் அந்த எனர்ஜி வேஸ்டா இருக்கும். அவர் நான் பண்றதுனால அவ்வளோ மாறப் போகுது. அது எது கொஞ்சம் என் வீட்டிலும் வரக்கூடாது. சொல்றதுதான் அம்மா வந்து தண்ணி விட்டாங்க. அம்மா சொன்னதும் சரி இதெல்லாம் நிறைய பேர் வருந்தி கட்டி நீ அடுத்த கட்டி போகாதீங்க. துணியை மட்டும் ஹார்மனி பார்த்துக்கணும். உங்களுக்கு எல்லாரும் ஹலோ அப்படின்னு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லியே சொல்லுங்க. இதெல்லாம் அனாவசியமா நீங்க இன்வைட்டி தெரியும். அது வந்து நிறைய எனர்ஜியா சரியா வேற அப்பா சொல்றாரு என்ன வாழ்க்கை ஆரம்பிக்கும்போது நமக்கு இந்த லெட்டர்லாம் படிக்கும்போது இப்படியா உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். இதுவரை ரொம்ப கலக்கமா இருந்துச்சு சூரியன் லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கும்போது. ஒரு வீட்டுல இருந்து ஒரு அம்மா புருஷன் வீட்டுக்கு மழையே போறாருன்னு நெகிழ்ந்து சாமி கிட்ட இருந்து இதுதான் இல்லை எப்போ இவரே புருஷன் வளர்த்தாங்க புருஷன் வளர்த்தாங்க அதுதான் குளிச்சுட்டு வருவான். இந்த போட்டு அழகிருப்பாங்க வெளியே மாமியை காப்பாற்று என்ன காப்பாற்று காப்பாற்று என்ன காப்பாற்றுங்கதான் புளியை போட்டு அடிப்பான் சித்திரம் வைக்கணும் கையில இருக்கிறதா இருக்கும் அப்படிலாம் அந்த இடத்துல வந்து சௌசாஸ்தி காலையில் வந்தது. அதுல நான் வந்து ஒரு ஹோல்சேல் சிங்கர். நான் பண்ணாத பாப்பமே கிடையாது லைஃப்ல. என்னால ஒரு பாவ புரிய விழுந்தே இருக்கேன்.
எனக்கு உங்களால என்ன பண்ண முடியும்? நீ மகாத்மா இல்லை, அப்ப எனக்கு நீ உங்களால என்ன பண்ண முடியும்? ரொம்ப நியாயமான கேள்வி இல்லையா? உங்களால மாத்திக்க முடியல, அதனால அவருக்கு எழுதுறாரு. அப்போ நான் வந்து மனசுக்குள்ள வந்து எனக்கு சாமியிட வாய வச்சு கேட்கறதுக்கு பயமா இருந்தது. அப்ப நான் சொல்றேன், அதுக்கப்புறம் மறுநாளைக்கு நாங்கள் அப்போ வந்து அது மழை காலம், அந்த இடம்லாம் சேர் அதிகமா இருக்கு. நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டு போகும்போது அடுத்த பாப்போம்ல ஒரு மாமரம், அது அவ்வளோ அழகா ஒரு மாம் தாய் சொல்லு. அப்போ நினைச்சுக்கிறேன் ஒரு டெடிக்கேஷன், இந்த மாணவர் எத்தனை சட்னிகள் தான் சாமிக்கு வச்சு. அதே சமயம் என்ன ஒரு பயம், சாமிக்கே பிடிக்காது, இன்னொரு காம்பவுண்ட் எடுத்து மாதிரி பிடிக்காது. இப்போ நம்ம ஒரு பாப்பம் செய்யற மாதிரி சரிப்போ ஒரு உப்பு விட்டு வந்து அப்புறம் நம்ம பள்ளியில் சாப்பிட கேட்டாங்க. மறுநாள் நாங்கள் வாக் பண்ணி போச்சு அதே மாதிரா, ஆனால் அது வேற பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சேரில் ஒரு குரங்கு வந்து கழிச்சிட்டு கழிச்சிட்டு அது வந்து நல்லா அந்த ஷேட்ல ஆழமா போய் பதிஞ்சிருக்கு. அந்த கொஞ்சம் பாதிதான் அது வெளியே இருக்கு சண்டையில. அதுக்கு மேல அது இப்படி ஈரமில்லையா, தருமபுரி சேர்ந்தா காங்கிரஸ் அவங்களுக்கு அதுக்கு மேல ஒரு மரத்தை எழுதிருக்கு. நான் முதல் நாள் வந்து அவ்வளோ ஃப்ளாலஸா இருந்தது, சாமிக்கு சட்னி பண்ணி போடலாம்னு நினைச்சது. மறுநாளைக்கு சேரிய பகுதி கருங்குடி செல்வியோட மரத்தை ஏற்பாட்டு நினைச்சேன். மாங்காருக்குலாம் திடீர்னு ஒன்று இருக்கு போல இருக்கு, அந்த இடத்துல இந்த இடத்துல பற்றியா விழுந்துருக்கீங்கன்னா எத்தனையோ பேர் வாழ்க்கை சீரழியதான் சொல்ல முடியாது அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்ப அந்த மாங்காயை பார்க்கும்போது எனக்கு அந்த சந்தர்ப்பா மெட்டர் ஞாபகம் என்னது, அவர் வந்து நான் பண்ணாத பாப்பமே கிடையாது அப்படின்னு. இப்ப இந்த மாங்காய் வந்து இந்த மாதிரி, இந்த மாங்காவோட சாப்பிட முடியுமா கேட்டு, இந்த யார் சாப்பிடுவாங்க? மாங்காவும் வேஸ்ட் தான், வேஸ்ட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதே கி அப்படின்னா நின்று தர விஷயம் சாப்பிட்டேன். எனக்கு வயிற்று கரெக்ட் என்னமோ பண்ணி போல. அந்த மாங்காய் வந்து அந்த சேர்த்துல இருக்கு சமாதின்னு நினைச்சேன்னா சரி சரி, இப்ப நம்ம வயிற்றுலதான் சமாதி. ஏன்னா அவர் நம்ம ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவர் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். அது நாம வந்து அந்த வில்லேஜ் நாங்க கட்டி போறோம். சரி இப்படி போறதுக்கு நினைச்சேன். அவரு யூ சீ தட் மேங்கோ தே உடனே போய் அந்த மரத்தை மரத்துக்கு மேல ரொம்ப அழுத்தாங்க. ஒரு குச்சி எடுத்து அந்த மரத்தை தள்ளிட்டு இந்த கருமுடி செம்முறையோட அந்த மாங்காய் அந்த குறைந்து கழிச்சு போடுற சேரும் சரியமா இருக்கு. அதை எடுத்து மறைந்து குச்சி அப்படியே அப்பா நிறுவனம் போய் இந்த போய் தண்ணி கொண்டு வந்து அலைஞ்சிட்டு இருக்கு. கழுத்த மாம்பழத்தின் ஆமா பாருங்க அவரோட பிரசாதம் ஆயிட்டோம்.
அப்போ எதுக்கு இந்த லீலையை பண்றாரு? எதுவுமே அவர் வந்து ஒரு அர்த்தம் இல்லாம அவங்க பண்ண மாட்டாங்க. இந்த லீலைக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வழியில மனசுல வந்து நம்ம நினைச்சு கேட்டோமே அந்த வந்து நான் பண்ணா பாவமே கிடையாது, நீ என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டானே. இப்போ வந்து அந்த மாதிரி நான் இந்த மாங்காவை பார்த்துட்டு இந்த லைப்ரரி நான் நம்ம மாதிரி இருக்கு பாவம் அப்படின்னு வச்சுக்கேன். இப்ப அந்த மாங்காய் எடுத்துக்கிட்டு அதுல நல்லா இருக்கக்கூடிய பகுதியை ஒட்டி அவர் சாப்பிடாரு. இப்ப என்னன்னா எப்பேற்பட்ட ஒரு கெட்டவங்க கிட்டையும் இருக்கிற ஒரு நல்ல குணத்தை பார்க்கறது ஒரு மகாத்மாவுடைய வழக்கு. நாம என்ன பண்ணுவோம், எவ்வளவு நல்லவங்களா இருப்பாரு, பெரிய மகாத்மாவா இருப்பார், அவர்கிட்ட நல்லது இல்லாத பிடிக்காத ஏதாவது ஒன்று இருக்கும், அதை வச்சுச்சு அவர் மகாத்மாவா இருந்தா அப்படிதான் விமர்சனம் பண்ணுவோம். நான் மகாத்மாக்களுக்கு மனப்போம் என்ன வித்தியாசம்னா, இந்த மகாத்மா எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்லதை மட்டும்தான் பார்ப்போம். அந்த நல்லது அந்த அவ்வளவு மோசமா இருக்கிற அந்த மாங்கால ஒரு பர்ஃபெக்டா இருக்கிற ஒரு இதை எடுத்து அதை எடுத்து அவர் சாப்பிடறாருன்னா அந்த அவங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல உணவையே அவர் உள்ள நுழைஞ்சி அவங்களே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இதுதான் எனக்கு புரிஞ்சு அப்படின்னா இதுதான் அவர் நல்லா சொல்றாரு சொல்லுறது. இந்த மாங்காய் எடுத்து அவர் சாப்பிட்டாரு. ஸோ இவர் எந்த அப்படியே மனசு வந்து பார்த்தேன் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை ஏன்னா அவர் ஒரு ஒரு பதிலுமே வார்த்தையாலே கொடுக்க மாட்டார். அங்க என்ன விஷயம் இருக்கோ ரொம்ப சிம்பிளா ஒரு லீலை பண்ணி ஒரு ப்ரொஃபவுண்ட் ட்ரூத்தை சொல்லி கொடுத்தேன். யாரையுமே இந்த கெட்ட குணம் இருக்கிறது மோசம் அவ்வளவு மோசம் நாங்க சொல்லாம சாமி அத்தனை மோசமா இருக்கிற மாம்பழத்தை கூட நல்லா இருக்கிற ஒரு பகுதியை வச்சு அவர் சாப்பிட்டு அதை வந்து ஆசீர்வாதம் பண்ணின. நாம வந்து எல்லாருக்கும் நல்ல விஷயத்தையே பார்க்கணும், நல்ல விஷயத்தை மட்டும் பார்த்து நல்ல விஷயத்த மட்டும் பேசினா அவங்களோட அந்த குணம் நமக்குள்ள நுழையாது. நீங்க யாரை பத்தி நம்பு பேசினாலும் கெட்டதா என்ன பேசினாலும் அவங்களோட பாவத்தை சொல்லி உங்களுக்கு வந்துடும். இது சொல்றது உண்மை, இதெல்லாம் தெரியாது சாதாரணமா. இதெல்லாம் கஷ்டத்துல நீங்க வந்து யார நீங்க புகழ்ந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல புண்ணியம் உங்களுக்கு வந்துடும். யார ஒருத்தர் நீங்க இகழ்ந்து பேசினாலும் அவங்க பள்ளியில பாவத்துல ஒரு பகுதி இருக்கும். இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்பவும் நடந்துட்டு மகாத்மா கிட்ட நம்ம இருந்தோம் அதே அப்படி நமஸ்காரம் பண்ணும்பொழுது என்னுடைய பாப்பம் வச்சிருக்க அவர் காலையில போடுறேன், அவர் ஆசீர்வாதங்கிற பேர்ல அவரோட துணியை தப்போ வருது. இது நடந்தே எப்போதும் லட்சுமி இல்லை. அதனால யாராவது உங்களை கண்ணா பேன் திட்டினா சந்தோஷப்படுங்க. உங்களோட அத்தனை பாவம் அவர் அவங்களோட சரி 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 நான் சொன்னீங்க அப்படியே அப்படியே மைண்ட் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா உங்ககிட்ட இல்லாட்ட நீங்க ஒன்னும் ஒண்ணு நீங்க அனுபவிச்சுக்கணும். நம்மளை பத்தி கெட்டதா பேசுறவங்கன்னா நமக்கு ஒரு நன்மை செய்யறாங்க. நம்மள போயிட்டு பேசுறாங்க அவங்களுக்கு தான் தகையாது ஒரு புண்ணியதான். அதே மாதிரி சொல்லுங்க, அந்த லெட்டர்ஸ் ஆரம்பிச்சாரு. அந்த லெட்டர்ஸ்ல வந்து நான் சொன்னேன், ஏன் சாமி இவ்வளவு கஷ்டம் கேட்கிறேன் சொன்னே சாமி சொல்றேன் தமிழ ஆமையில தமிழா படிக்கிறாங்க. தினம் தினம் அதை காலம் வச்சுக்கிற உங்களுக்கு நீங்க யாருமே கீழே கொண்டு பார்க்கல. நான் சுவாமி அதை பார்த்துருந்தாங்க, அதே எனக்கு ஒரு பதிலா கேட்கறேன். இப்ப நம்பே அதை பார்த்து எந்த கனெக்ஷனே இல்லாம ஏதோ ஒரு சொல்றாரு அடிச்சு அடுத்த விஷயம் எனக்கு கிளாஷ் ஆச்சு. நம்ம அரிசி ஏற்றி கல் கொள்ளையெல்லாம் நீக்கி அதை திடம் பண்ணி நம்பரும் அரிசியா மாத்திரமும் முன்ன மாதிரி நமக்கு வாழ்க்கையில வர கஷ்டங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற கல் கொள்ளையெல்லாம் நீக்கி நம்பர் ஒன் திடமர்ச்சி ஆக்கி நம்ம பகவானுக்கு ஒரு பக்குவ அண்ணமா போகும்.
நம்ம பாப்பாங்கிற விதமான கஷ்டங்கள் வந்து ஆனாலும் அந்த கஷ்டம் ஒரு ஆசீர்வாதமா, ஏன்னா நம்ம கிட்ட வேண்டாத கூடுதலாம் இருக்கு. அம்மா இன்னொரு கிறிஸ்டியன் ஆன்லைனா பாத்துட்டாங்க, அவங்க கேக்குறாங்க நாம வந்து சாங் பண்ணலாமா இல்ல டைப் டைப் பண்ணலாமா எழுதலாமா இருக்கிறாங்க. நாம வந்து சாண்டியன் இருக்கு, நம்ம எழுதுறதும் இருக்கு இல்லையா. ஆனா நாமத்தை நம்ம சாண்ட் பண்ணும்போது அத்தனை பேரோட சேர்ந்து நாம சாண்ட் பண்ணணும்னா ஒரு பெரிய கடன் இருக்கும். இல்ல மனசு எங்கேயோ போயிடும். நீ எழுத ஆரம்பிச்சீங்கன்னா உங்க உடம்பு எழுதுறதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்ணு அந்த நாமத்தை பார்க்கும் இல்லையா, வாய் வந்து அந்த நாமத்தை சொல்லிடுது, கை வந்து அந்த நாமத்தை எழுதிடுது. இப்ப இந்த ரெண்டுல எழுது மனசு ரொம்ப ஈடுபடுறது இல்லையா. நம்ம சாமியோட நாமம் சாந்த் பண்ணும், நம்ம கையெழுத்து போகிறது, நம்ம கண்ணை தாய்க்கலாம், அதெல்லாம் நமக்கு சரியா சொல்லிக்கலாம். வெளியே ரொம்ப பெரியதான், கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வெளியில ரொம்ப டாஸ்க் கிடைக்கும். சோனியா கொஞ்ச நேரம் நம்ம பகவானுக்காக This one you can put fire so that they can see. Yogi Ram Sudhan Kumar Jaya Guru Raya
जोगी राम सुरत कुमार जयगो सुधाई सार जोगी राम सुरत कुमार जोगी राम सुरत कुमार जोगी राम सुरत कुमार जयगो राजा जोगी राम सुरत कुमार जोगी राम सुरत कुमार जोगी राम सुरत कुमार जयगो राजा Jogi Ram Suraj Kumar, 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 Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja. Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jogi Ram Suraj Kumar, Jaya Guru Raja.
योगी राम सुरन कुमार जय गुरु राजा योगी राम सुरन कुमार योगी राम सुरन कुमार योगी राम सुरन कुमार जय गुरु राजा अम्मा चार योर फोटो Yogi Ram Suren Kumar, 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 भगवान श्री योगी राम सुरन कुमार की सर्वान योगी राम सुरन कुमार नाम सुपरिद अनुभव में राव शास्त्र विचिला आमिर अंदर अक्षर बाजी है इन संग नाम अवलो ये ये है Yogi Ram Suren Kumar, Yogi Ram Suren Kumar, Yogi Ram Suren Kumar, Jai Guru Raya. Yogi Ram Suren Kumar, Yogi Ram Suren Kumar, Yogi Ram Yogi Ram Suren Kumar, Yogi Ram Suren Kumar, Yogi Ram Suren Kumar, Jai Guru Raya. Yogi Ram Suren Kumar, Yogi Ram Suren Kumar, Yogi Ram Suren Kumar, Jai Guru Raya. Yogi Ram Suren Kumar, Yogi Ram Suren Kumar, Yogi Ram Suren Kumar, Jai Guru Raya. Yogi Ram Suren Kumar. Yogi Ram Suren Kumar, Jai Guru Raya.
Yogi Ramsure Kumar, Yogi Ramsure Kumar, Yogi Ramsure Kumar, Jaya Guru Raya. Yogi Ramsure Kumar, Yogi Ramsure Kumar, Yogi Ramsure Kumar, Jaya Guru Raya. Yogi Ramsure Kumar, Yogi Ramsure Kumar, Yogi Ramsure Kumar, Jaya Guru Raya. Yogi Ramsure Kumar, Yogi Ramsure Kumar, Yogi Ramsure Kumar, Jaya Guru Raya. Yogi Ramsure Kumar, Yogi Ramsure Kumar, Yogi Ramsure Kumar, Jaya Guru Raya. Yogi Ramsure Kumar, 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 Yogi Ramsure பேரருள்னால
சாரி நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட், ரொம்ப மாதிரி மைக்ஸ்ல பேசுறது இல்லை. ஏதோ பகவான் எல்லாம் அம்மா நல்லா பேசுறேன். ஒரு அம்மா இன்னைக்கு வந்து சோதிச்சாங்க, நான் திருவண்ணாமலையில சிவராத்திரி ரீசன்லி போனப்ப திரும்பி மைக்கு கொடுத்துட்டு பாட சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட இன்ட்ரோவர்ட்ட பாட சொல்லி ஒரு அப்புறம் அந்த ஸ்ட்ரீட்ல கிரிவலம் போயிட்டு இருக்கும் போது ஒரு சாது வந்தாரு, வந்து என்ன கேட்டாரு, நீங்க தானே நீ பகவான் சன்னிதியில பாடுங்க, ரொம்ப அழகா பாடுங்க. பகவான் பாருங்க அவ்வளவு கருணை, அந்த பாட சொல்லி அந்த கிரிவலம் போகவே ஒருத்தர் அக்னாலேஜ் பண்ணி அது ஒரு பகவான் நீ தாய் அது ரொம்ப அருமையா பண்ணேன். ஏதோ நான் எப்படி கத்துனாலும் அவங்க முழுக்க காரணம் பகவான் தான். அதிகம் சொல்லி போயிருந்தா நீலே சொன்னா ஆசையா தான் நான் பகவான போய் பார்க்க போயிட்டு அந்த பெரிய விஷயம் எப்படி நாங்க போனது நான் அடிபட்டு நான் எம்சி என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று ஒரு ஆற்றல் நான் அந்த ஆசிரமத்துக்கு போகணும்னு சொல்லி எனக்கு 10 வருஷமா உள்ள கல்லூரி. அப்போ வந்து என் வயசு கிட்ட சண்டை போட்டுட்டு நான் சொன்னேன், அப்ப அவங்க நினைச்சுக்காக நான் வந்து சன்னியாசி ஆக போறேன் திருவண்ணாமலை கீதாவை. அதனால ரெண்டாவது அடி போகும்போது அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டேன், நான் சன்னியாசியா போல பகவான் ஏதோ ஒரு டீச்சிங் சொல்லி கொடுத்துருக்காரு, அதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் எங்கேயோ வந்துருந்துச்சு, அதை வந்து அதை அதிகமாக அதை பரவணும்னு சொல்லிட்டு அது ஒரு காரணம் வந்து கேட்டேன் பகவான் அதை கூட்டிட்டு போனதுக்கு. ஸோ அப்ப நான் போயிட்டு 4 டேஸ் வந்திருந்தேன். அப்ப அம்மா சொன்னாங்க இந்த பிரச்சனை டாக்டர் வாங்கிய நம்பர் கொடுக்குறேன், நீங்க அவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நான் வரேன் அடுத்த மாசம் இல்லை இது 2 நவம்பர் வரேன்னு சொல்லிருக்காரு. ஓ ஏதோ மெசேஜ் சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டு அப்பயும் நான் கான்டாக்ட் பண்ண டாக்டர் வாங்கிக்கு அப்புறம் சொன்னாரு, எஸ் நீங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணுங்க சிறப்பாக இருந்த ஹாப்பி நீங்க எழுதிட்டீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுங்க அம்மா கூட்டிங்க. ஸோ அதே மாதிரி இப்ப இருந்து நானும் யா ஒரு சக்தி யோகா சூழல் சக்தி யோகா சொன்னாங்க வாங்க யோகா செய்ய போலான்னு போது வாங்க போலான்னு. அப்ப நான் சொன்னேன் டைம் தெரியும் பட் அவங்க போஸ்ட் நான் போனேன், அது போனோடனே எனக்கு முதல் அட்ராக்ட் பண்ணிட்டு அவ்வளவு இல்லாமல் அவளை பிக்சர் சின்னது ரமணா கதையெல்லாம் போகும்போது அந்த பார்வை ரமணா பார்வை பார்த்தோன்னே அவங்க சொல்ல எதுவுமே வரப்போம் யோகா பழகிறதுக்கு. ஸோ பகவான் ரமணா வந்து நாங்கள் இருந்தாரு யோகா செய்யலாம். இப்ப நினைச்சு பார்த்தா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, யார் நாங்க யோகா போனேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு அருகாமை வந்து அந்த மெசேஜ் இந்த பவர்ஃபுல்லான ஒரு ஒரு இது ஒரு குரோக்கா நினைச்சுக்காதுன்னா அம்மா சொன்னேன் அந்த இந்த வார்த்தை அந்த வெரி சிம்பிள் பவர்ஸ் யோகியாம் சொல்லுமா யோகியாம் சொல்லுமா யோகியாம் சொல்லுமா ஜெயிக்கிறாயா அப்போ என் வாழ்க்கையில வந்து பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஸோ அதுவும் சொல்லினா என்ன நடந்துச்சுன்னா ரொம்ப இருக்கு. ஸோ ரீசன்லி த மோமெண்ட் ஐ ஸ்டார்ட் டு ஷைன் எனக்கு நவுன்றாது அவை சொல்லி ஆகணும், ஏன்னா ரொம்ப நாள் வந்து ஒரு மேரேஜ் வந்து நான் கன்விக்ஷன் ஃபார் பாஸ்ட் 20 இயர்ஸ். அப்போ ஒரு பொசிஷன் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஸோ நாட் ஈஸி ஃபார் மீ கெட் ரோல் பிகாஸ் சரியான சேலஞ்சஸ் எங்களுக்கு ஒரு கேரியர் இதில் மேலே வேணும்னா. ஸோ அப்பயும் நான் என்ன செஞ்சேன் ஆசிரமத்தில் இருந்து மீது ஆன்லைன் அங்கேருந்து ஆன்லைன் கால்ஸ் இருந்தேன். அப்போ பகவான் படம் இருந்துச்சு ரூம்ல அந்த படிச்சுட்டு பகவான் படத்தை பார்த்து நேசிட்டு என்ன பகவான் கேட்டுருவேன் அப்படி எவ்வளவு கஷ்டத்துல போயிட்டு இருக்கேன் பட் அது பண்ணிதான் சொல்லிட்டு அவர்கிட்ட குழந்தையே வந்து 2 மாசத்துல நான் என்ன டிசைர் பண்ணணும் அந்த ரோல் வந்து கிடைச்சி அந்த அட்வைசர் அந்த டீச்சிங் வந்து நான் ரொம்ப எய்ம் பண்ணேன் பட் அது கிடைச்சி. அதான் சொல்றேன் இது வந்து பெரிய ஒரு மேஜிக் இது வந்து வழிபாடு லவ் பண்ணி செஞ்சா தான் அங்கே போக முடியும். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் அம்மா நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க.
நடக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. அப்ப நான் எனக்கு வீசி விளாண்டிருக்காங்க, போய் அம்மா பார்த்தப்ப அம்மா தெரியுமா நான் வேற ஜெயிச்சாங்க சொல்லிட்டேன். இங்க வந்து ஒரு ப்ராப்ளம் ஆர்வம் பண்ணாத சொல்லிட்டேன், அம்மா வராங்க சொல்றீங்க இல்ல இல்ல எனக்கு ஆர்வம் வந்து ரொம்ப பேர் வந்து உங்களோட ஸ்டார்டிங் எதோக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் பண்ணாத சொல்லிட்டேன். அப்புறம் வந்து அம்மா சொல்லவே இல்லை, அவங்க என்னோட விசா பண்ண ப்ராப்ளம் ஆச்சு. இப்போ அப்பா வந்து பப்ளிக் சக்ஸ் அவங்க வந்து செய்யக்கூடாது அந்த விசா வந்து இறங்கி அவங்க வந்து இன்னைக்கு இந்த இந்த பேர் இன்னைக்கு இதெல்லாம் இந்த ஒரு மெசேஜ் சமாதான ஒரு புதுசா ஒரு மெசேஜ் புதுசா அவங்க கையில வரணும்னு சொல்லிட்டு பகவான் வந்து அவ்வளவு பெரிய நடக்கும் நடக்கும். ஆசிய வந்து லாஸ்ட் மந்த் வந்து சிஸ்டர் உமா அவங்க செஞ்சோம் சொல்லிருப்பாங்க. அண்ட் திஸ் நெக்ஸ்ட் திஸ் மந்த் வி ஆர் ட்ரை டு டு இன் சிஸ்டர் சங்கீதா சார் ஹவுஸ். சோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கிறேன். சோ ஒன்னா நம்ம வீட்ல செய்யறதோட இந்த வீட் கூடி கொலெக்டிவ் காட்டி செய்யறத அது வந்து ரொம்ப மடங்கு நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். ஒரு கை இல்லைன்னா ஒன்றும் அது இல்லை. சோ அதனால நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. ஒரு மகாத்மாவை ஒரு மகாத்மா அவர்களை கிடைக்கவே பெரிய விஷயம். மகாத்மா நீங்க வந்து உங்க வீட்டுல யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும்
அவங்க சொல்றதாவும் மத்தவங்களுக்காகவும் எல்லாருமே எல்லாருக்காகவும் இல்லைனாலும் முக்கியமான ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு இப்ப நீங்க சொன்ன நாம வந்து அவங்க ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கீங்க. ரெண்டு அந்த உற்சாகம் அந்த சத்சாங்க பின்னால இருக்கீங்களா பாத்தீங்களா சுவாமி இன்னைக்கு பார்த்து அம்மா வந்து வேற லெவல்ல இருந்தாங்க. அப்பா அந்த எனர்ஜில அவ்வளவு பொழுதுகே இருந்தாங்க இப்பவே இருந்தாங்க. அம்மா பேசு பகவானே வந்து அம்மா வந்து அவ்வளவு பேசி நமக்கு நிப்பாட்ட முடியல அவங்களுக்கு. ஏன்னா இங்க என்ன கேட்டாங்க சத்சாங் செய்யுமா சாண்டிங் பண்ணுமா என்ன வேணும்னு கேட்டாங்க. ரெண்டும் வேணும் டிகிரியா ரெண்டும் வேணும் கேட்டேன். சத்சாங்கம் வேணும் சாண்டிங்கும் பண்ணுவோமா அதான் எல்லாம் புதுசாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்ப பார்த்துட்டு சத்சாங்க போயிடுச்சியே அவன் பேனாலும் அவன் நான் சிந்தர் கொடுக்கலான்னு பரவாயில்ல பாவம் சும்மா தொந்தரவிட்டாங்க. சோ ஓகே எல்லாமே முடிஞ்சிருக்கு நன்றி என் அம்மாவுக்கு பகவானுக்கும் கோடி கோடி நன்றி. பிரார்த்தனைகள் பின்னாடி ஆரத்தி செய்ய போறோம். ஆரத்தி முடிஞ்சோடனே அம்மா கிட்ட வந்து நீங்க பிரசாதம் வாங்கிக்கீங்க. ஆனா வந்து ஒரு வேண்டுகோள் நம்ம அம்மா போல சாப்பிட்டு நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அமைதியா கொஞ்ச நேரம் இருங்க இருந்துட்டு அம்மா சாப்பிட்டோடனே நம்ம வந்து அம்மா கிட்ட பிரசாதம் வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிடுங்க கொஞ்சம் இருக்கு யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெய குருராயா யோகிராம் சுரத் குமார் ஜெய குருராயா
யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் ஜெயகுருராய யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் ஜெயகுருராய யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் ஜெயகுருராய யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் ஜெயகுருராய யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் ஜெயகுருராய யோகிராம் சுரன் குமார் ஜெயகுருராய யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் ஜெயகுருராய யோகிராம் சுரன் குமார் 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 ஜெயகுருராய யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் ஜெயகுருராய யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் ஜெயகுருராய யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் ஜெயகுருராய யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் ஜெயகுருராய யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் ஜெயகுருராய யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் ஜெயகுருராய யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் ஜெயகுருராய யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் யோகிராம் சுரன் குமார் ஜெயகுருராய